அனைவருக்கும் வணக்கம். கஷ்டமான செஷன், போஸ்ட் லஞ்ச் எப்பவுமே கஷ்டம், அதுவும் 3 o'clock, அதுவும் நான் யார் என்ன எல்லாமே அண்டு அண்டு கண்டிஷன், ஆர் கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த டஃப் சுச்சுவேஷனு ஜீவமணி ஐயா உங்களை எப்படி நிறுத்தி வைக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். வாங்க ஐயா. நான் யார் பாபுநல்லையா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாபுநல்லையா சொன்ன மாதிரி இப்ப ஒரு லஞ்ச் முடிச்சு ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம நான் யார் அப்படிங்கிற டாபிக்ல பேச போறோம். பட் இது வந்து ஒரு ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வியாவும் இருக்கு. அதனால இந்த டாபிக் எடுத்துக்கோ. அது எந்த அளவுக்கு நம்ம எளிமைப்படுத்தி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். லஞ்ச் முடிச்சு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து நானு நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்ல போறீங்க? மேக்சிமம் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வேதத்துல ஒரு கதை ஒண்ணு இருக்கு, ஒரு சுவாரஸ்யமான கதை, அது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா, ஒரு குருநாதர் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல உட்கார்ந்துருக்காரு, ஒரு சீடன் இருக்கான் இருக்காரு. இந்த ஆற்றங்கரையை கடந்து அந்த ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற வந்து பெண்கள் வந்து வெண்ணெய் தயிர் இதெல்லாம் விற்கிறதுக்காக வந்திருக்காங்க. காலையில வருவாங்க, வந்து வித்துட்டு திரும்பி அங்க போகும். காலையில வந்துட்டாங்க, அந்த பக்கம் வந்துட்டு வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் வித்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்ற முடியும் கடக்கிறதுக்காக வராங்க. இவங்க போயிட்டு வரங்காட்டியும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இப்ப இதனால வந்து கிராஸ் பண்ணி போக முடியாது. எப்படி போறதுன்னு வழி தெரியல. அப்ப வந்து இந்த அங்க குருநாதர் இருக்காருல, ஒரு சுவாமி இருக்காரு, அவர்கிட்ட போய் இவங்க கேக்குறாங்க, சுவாமி நாங்க இப்ப வந்து காலையில வரும்போது தண்ணி கம்மியா வந்துச்சு வந்துட்டோம், இப்ப திரும்ப போக போறோம், போகும்போது பாத்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து விடுறது என்ன பண்றேன்னு தெரியுங்க, ஏதாவது உதவி செய்யுங்களே சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த குருநாதர் பாக்குறாரு, எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு, நீங்க சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் கொண்டு வந்து வெண்ணெய் தயிர் இதெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஆத்துட்டு போய் சொல்றாரு, ஆரே நான் உபன்யாசம் இருப்பது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழி விடுங்கிறார். அதாவது நான் விரதம் இருப்பது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழி விடுங்கிறார். ஆறு என்ன பண்ணது, வழி விடுது, பெண்கள் அதில் போயிடுறாங்க. இந்த சீடனுக்கு ஒரு சந்தேகம், இப்ப கண் எடுப்புறதா நல்லா சாப்பிட்டாரு, வெண்ணெய் தயிர் எல்லாம் ஃபுல்லா ஒரு விட்டு வெட்டினாரு, நல்லா சாப்பிட்டு இவர் போய் என்ன பண்ணாரு, ஆறுட்டு போய் கேட்கிறாரு, நான் வந்து விரதம் இருக்கிறது உண்மையா இருந்தாலும் வழி விடுங்கிறாரு. ஆறும் வழி விடுது. இது என்ன, இது ஒரு விஷயம், இது என்ன, இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு குருகிட்ட அந்த சீடன் கேட்கிறான். இந்த கதையில இந்த குரு பொய் சொன்னாரா, ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு உண்மையே சொல்றதுக்காக தான் இந்த கதை வந்து வேதத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன உண்மைனா, இந்த நான் யார், அதாவது சாப்பிட்ட ஆள் யாரு, இப்ப ஆள் ஆள் கிட்ட பார்த்து பேசுன ஆள் யாரு, ரெண்டாலும் ஒன்னா வேற வேறையா, இந்த உண்மையை விளக்கிறதுக்காக தான் வேதத்துல இப்படி ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. அது என்ன உண்மைங்கிறத நம்ம இந்த அடுத்த நான் யார் சப்ஜெக்ட் மூலமா நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த கதை கொடுத்தாங்கிறது இதுதான் காரணம். அதாவது சாப்பிட்டப்ப இருந்தால் வேற, அப்புறம் ஆறுகிட்ட பேசுறப்ப இருந்தால் வேற அப்படிங்கிறத சொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கதை. சரி, நம்ம வந்து சப்ஜெக்ட் உள்ள போவோம். நான் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் எளிமையா உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நான் சொல்றேன். நான் ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே மிக முக்கியமான ஒரு விசாரம் வந்து நான் யார். இந்த கேள்வி வந்து பலருக்கும் உண்டு. ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா அவருடைய உபதேசங்கள் எல்லாமே இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியின் சாராம்சமா தான் இருக்கும், சாரமா தான் எல்லா உபதேசமும் அமைஞ்சிருக்கும். ஜே கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜே கிருஷ்ணமூர்த்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரும் என்ன சொல்றாருன்னா, த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு, அதாவது காண்பவனே காணப்படும் பொருள் அப்படிங்கிற தத்துவத்தை கருத்தோடு தான் அந்த நான் யாருக்கு பதில் கொடுக்குறாரு. சரி, இந்த கேள்வி ஏன் வருது, எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறோம், இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதன் மூலமாக நமக்கு என்ன உண்மை தெரிஞ்சுக்க போறோம்
அப்படின்னு பார்த்தோம்னா ஞானத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஞான புரிதல்னு ஒரு டாபிக்ல ஐயா பேசினாங்க, அடுத்தது அகம்புறம் அப்படின்னு டாபிக்ல பேசியிருக்காங்க, அப்புறம் நம்ம சிந்தனையும் சிந்திப்புன்னு பார்த்தோம். இப்படி எல்லா கோணங்களையும் பாக்குறப்ப இது ஒரு கோணம், அதாவது இந்த அதே புரிதலை தான் நான் யாருங்கிற விளக்கம் கிடைக்கிறது மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். இது ஒரு கோணத்தின் மூலமா அதை பாக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப நான் யார் அப்படின்னு ஒரு கேள்விய நமக்கு நாமே கேட்டுட்டோம்னா நமக்கு என்ன பதில் நம்ம சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. நான் யார் நமக்கு நாம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நாம் ஒரு சராசரி மனிதன், என் குடும்பத்தில் நான் ஒரு உறுப்பினர், ஒரு தொழிலை செய்து ஓரளவு சம்பாதித்து குடும்பத்துடன் வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம், வேற என்ன சொல்ல மாட்டோம். சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்ப துன்ப உணர்வுகளும் அனுபவங்களும் நமக்கு ஏற்படுது, வித்தியாசமா நமக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஏற்படுது. ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உயர்ந்த தாழ்ந்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே ஏற்படுது, இதுவே வித்தியாசமா இல்லை. எல்லாமே உயர்ந்த எண்ணமும் வருது, தாழ்ந்த எண்ணமும் வருது, எல்லா உணர்வும் வெளிப்படுது. இதுதான் நம்முடைய நடைமுறை உண்மையா இருக்கு. ஆனா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள்லாம் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஒரு சராசரி மனிதனே அல்ல, இன்ப துன்பங்களில் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு அற்பமான மனிதன் அல்ல, பிறந்து வாழ்ந்து உண்டு உறங்கி இறந்துவிடும் சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு தூய்மையான ஆன்மா, உனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றது இருக்கட்டும், வேதங்கள்ல என்ன சொல்றாங்க, இந்த நான்கு உணர்வை குறிச்சுதான் மகா வாக்கியங்கள் கூட சொல்லப்படுது. வேதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, இது எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நமது அகம்தான் பிரம்மமாக உள்ளது. அடுத்தது தத்துவமசி, இது சாமவேதத்துல சொல்றாங்க. தத்துவமசி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அதுவாக இருக்கிறாய், பரம்பொருளே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாருமே நீ சுத்தமான ஆன்மா, பிரம்மஸ்வரூபம். இந்த மனதல்ல உடல் எல்லாம் சொல்றாங்க, இந்த மனதையும் உடலையும் கடந்த நிலைதான் உன்னுடைய நிஜஸ்வரூபம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாம் யாரும் நினைச்சிட்டு இருக்கிறதால வெறும் கனவு தான் அப்படிங்கிறாங்க. இந்த கனவு கலைஞ்சிச்சுன்னா உன்னுடைய நிஜஸ்வரூபம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாதுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப ஒரு ஆர்வம் ஏற்படுது நமக்கு, ஒரு நம்பிக்கை அப்படிதான் இருக்கிறோமோ, இந்த நான்கு அப்படிதான் இருக்கும் கூட ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்முடைய அன்றாட லைஃப் எடுத்துக்கங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை, போட்டி, பொறாமை, கலவரம், வன்முறை, ஏமாற்றம், இப்ப எல்லாமே இருக்கு. நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இங்க நம்மளால நிம்மதியா இருக்க முடியுதா? எல்லா வகையும் பிரச்சனை இருக்கு. இது இப்படி எல்லாம் எதிர்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டியவங்களாதான் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இதெல்லாம் கலைஞ்சி நாம வந்து நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரம் அப்படி என்ன சொல்லுது? நீ இந்த உடலோடு மனதோடு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் கனவுதான், உங்களுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? வேதங்கள்ல ஒரு சிங்கக்குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டா, ஒரு ஆட்டு மந்தையில ஒரு சிங்கம் வந்து, ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து பாஞ்சு உள்ள போய் ஆட்டை பிடிக்கிறதுக்காக போகுது. அப்படி பாஞ்சு போகும்போது அதுலேயும் அறியாம ஒரு சிங்கக்குட்டிய ஒன்றை ஈன்றிடுது, பெத்து சிங்கக்குட்டி ஒன்று போட்டுட்டு போயிடுச்சு. அந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுதுன்னா, ஆடுகளோட ஆடா வளருது. மேமான்னு கத்திக்கிட்டு நாமளும் ஆடுதான் இருந்துச்சு, அது ஆடோட ஆடா வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அதே மந்தைக்கு வேற ஒரு சிங்கம் வருது. வந்த சிங்கம் அந்த சிங்கக்குட்டியை பார்த்துட்டு, ஏன்னா சிங்கக்குட்டி ஒன்று இருக்கு, தூக்கி போயிடுது. அந்த சிங்கக்குட்டிக்கு பயம், தன்னை ஆடா நினைச்சிக்கிட்டு இருக்குது, தன்னை ஆடா நினைச்சிக்கிட்டு அந்த சிங்கத்தை, பெரிய சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இருக்குது. அப்ப அந்த பெரிய சிங்கம் சொல்லுது, நீ ஆடல்ல, நீயும் சிங்கத்தினுடைய குட்டி தான் நீயே அப்படின்னு அது ஒரு உபதேசம் பண்ணுது. இப்படி நமக்கு சாஸ்திரமா என்ன சொல்லுது, நாம சராசரி மனிதனா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ சராசரி மனசு அல்ல, உன நிஜஸ்வரூபம் ஆன்மா, உனக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி வேதங்கள் நமக்கு சொல்லுது. எப்படி இந்த சிங்கக்குட்டிக்கு பெரிய சிங்கம் சொல்லிச்சோ அது மாதிரி நமக்கு வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம் மனம் அல்ல, உடல் அல்ல, நாம் வந்து ஆனந்த சுரூபமான ஆன்மா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. இது நடைமுறை சாத்தியமா? எப்படி நம்மளால உணர முடியும்?
இங்கதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ஆன்மான்னு உணர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஓப்பனா கேட்கிறேன். ஆன்மீகத்துல சொல்றாங்க, வேதங்கள்ல சொல்றாங்க, நம்ம சான்றோர்கள்லாம் சொல்றாங்க, நாம வந்து ஆன்மாதான், நாம அதான் உங்களுக்கு நிஜ சொல்றோம் சொல்றாங்க. நம்மள யாராவது நாம ஆன்மாதான் அப்படி உணர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? நமக்கு என்னன்னா அந்த உடல் இருக்கிறது தெரியுது, இந்த மனம் இருக்கிறது நமக்கு தெரியுது. உடல் இருக்கிறது வெளிப்படையா தெரியுது, மனம் இருக்கிறது நமக்கு தெரியுது. நம்ம அவங்களுக்கு அவங்க மனம் இருக்கிறது தெரியுது. நம்ம இந்த உலகத்தையே எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஐம்பொறிகளின் மூலமா தான் நம்ம உணர்ந்து மனசு மூலமா தான் நம்ம அறிஞ்சிக்கிட்டு பார்க்கிறோம். ஐம்பொறிகளின் மூலமாகவும் நம்முடைய மனதின் மூலமாகவும் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே உணர்ந்துக்கிறோம். இதை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை. அப்படி நம்ம ஆன்மாவை உணர்வோம் அப்படின்னா கூட இந்த ஐம்பொறிகளும் நம்முடைய மனமும் தான் இருக்குது, இதை வச்சுதான் உணர்ந்தாகும். ஆனா வேற என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மாவை எப்படி அறிய முடியும் அப்படின்னா, ஆன்மா என்ன சொல்லுது, உடலாலும் மனதாலும் ஆன்மாவை ஒருபோதும் அறிய முடியாதுங்குது. இந்த உடலை வச்சுக்கிட்டோம், இந்த மனசை வச்சுக்கிட்டோம், ஆன்மாவை உங்களால அறியவே முடியாது. புலன்களாலும் அறிவினாலும் அறிய முடியாததுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. சரி, அப்ப எப்படிதான் ஆன்மாவை அறிஞ்சு கொள்றது, எப்படி ஆன்மா உணர்றது? அதே வேதமே அதுக்கு வழியும் சொல்லுது. என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படிங்குது. புதுசா இருக்கு, நம்ம இருக்கிறது இந்த மனசு, இந்த ஐம்புலங்கள் தான் இருக்குது. எப்படி ஆன்மாவை அறிய முடியும் அப்படின்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு வேதங்கள் சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பையன் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இதுல அந்த வீட்டினுடைய பெரியவர் வந்து காணாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவங்களும் எங்க எங்கேயோ தேடி பாக்குறாங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்த பெரியவர் காணோம் அப்படின்னு. போலீஸ் எல்லாம் விசாரணையும் பண்றாரு, பண்ணிட்டு அவர் கடைசியா எந்த ஊருக்கு போனாரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கிட்ட சொல்றாரு, அவர் கடைசியா எந்த ஊருக்கு போனாருன்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. யாரு அவருன்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு தான் அந்த காணாம போனவர் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் வேற என்ன சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறியுங்குது. நம்ம ஆன்மானே என்ன நமக்கு தெரியல, நம்மளால உணர்வு பூர்வமா நம்மளால உணர முடியல. ஆனா ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லுது. அப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிவதால் நமக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம்? அது அப்படி ஒண்ணு, இது ஆன்மாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னா இந்த ஆய்வு எப்படி இது தேவையா அப்படிங்கிற கேள்விக்கே நம்ம வந்துடுறோம். சரி, இந்த நான் யாருங்கிற கேள்வி இப்ப நம்ம கேட்கிறோம்ல, இது யார் கேட்கிறா? ஆன்மா கேக்குதா, இல்ல இந்த உடல் கேக்குதா, இல்ல இந்த மனம் கேக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த நான் யாருங்கிற கேள்விய நமக்கு நாமே நம்ம கேட்டுக்கிட்டா கேட்கக்கூடிய ஆள் யாரு? இந்த மனம் தான் கேக்குது. இந்த ஆன்மா, ஆன்மா கேட்கல, ஆன்மாவுக்கு எந்த தேவையுமே இல்லை. ஆன்மாவை, ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கான எந்த தேவையுமே கிடையாது. இந்த உடலும் கேட்கல, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மனம் தான் கேக்குது. ஆன்மானா என்ன அப்படின்னு சொல்லி, இல்ல நான் யார் அப்படிங்கிற கேள்விய இந்த மனம் தான் கேக்குது. சரி, மனம் மனம்னு சொல்றமே, மனதிற்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே மனசு இருக்கிறது நமக்கு தெரியுது, ஆனா ஆன்மான்னு நமக்கு தெரியல. சரி, மனதுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனதிற்கு சுய ஒளி கிடையாது. ஆன்மாவிற்கு சுய ஒளி உண்டு, மனதிற்கு சுய ஒளி கிடையாது. இந்த சுய ஒளினா என்ன? அதாவது மனதிற்கு சுய ஒளி கிடையாது அப்படின்னா மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவினுடைய வெளிப்பாடுதான் மனம். ஆன்மாவினுடைய வெளிப்பாடுதான் மனம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப நம்ம சுய ஒளி கிடையாதுன்னா என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க, இப்ப மனம்ங்கிறது ஒரு வெளிப்பாடா இருக்கிறப்ப வெளிப்பாடு ஒருபோதும் தன்னுடைய மூலத்தை உணர முடியுமா? எப்பொழுதுமே உணர முடியாது. வெளிப்பாடை கொண்டு நம்ம வந்து மூலத்தை கண்டிப்பா உணரவே முடியாது. ஒரு உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம்.
பாருங்க ஒரு ஸ்லைடு தெரியும். வெளிப்பாடு மூலத்தை அறிய முடியுமாங்கிறதான் நம்ம கேள்வி. ஸ்லைடு தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மனம். மனதை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாதுன்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த டார்ச் லைட் இருக்கு வச்சுங்களேன், இதுல இருந்து இது டார்ச் லைட் வெளிப்பாடு தான் அந்த லைட் வெளிச்சம். இந்த வெளிச்சம் மறுபடியும் போய் இந்த டார்ச் லைட் அடைய முடியுமா? இந்த வெளிச்சம் போனது போனதான் போயிட்டே இருக்கு, தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்குது, அதுல இருந்து வேவ்ஸா வந்துட்டே இருக்கு தவிர, இது மறுபடியும் எகைன் இந்த லைட்டை போய் அடைகிறதோ லைட்டை உணர்றதோ சாத்தியமா? இப்படிதான் ஆன்மாவை வந்து நம்மால ஒருபோதும் மனதை கொண்டு அறிய முடியாது. இதனாலதான் அப்படி சொல்றாங்க. இது உங்களுக்கு நல்லா தெளிவா இங்க ஒரு படம் போட்டிருக்கேன். எப்படி வந்து டார்ச் லைட் இருந்து வரக்கூடிய இந்த வெளிச்சம் மறுபடியும் டார்ச் லைட் அடைய முடியாதோ, அது மாதிரி ஆன்மாவுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய மனசு மறுபடியும் ஆன்மாவை அடையறதோ உணர்றதோ வாய்ப்பே இல்லை. ஓகே. அப்ப நம்ம எப்படிதான் நம்ம உணர முடியும்? அப்ப மனசுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? இப்ப மனசுக்கு வந்து ஒரு சுய ஒளி கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஒரு உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம். நம்ம சந்திரன் சூரியன் நமக்கு தெரியும், சூரியனுடைய ஒளி வந்து சுய ஒளி, சூரியன் இருந்து வெளிச்சம் வருது நமக்கு. ஆனா சந்திரன் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் என்னது? அது சந்திரன் இருந்து புறப்பட்டு வருதா? எங்கிருந்து வருது? சூரியன் இருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி சந்திரன்ல பட்டு அதுல இருந்து பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்னா நிலா ஒளி, சந்திரனுடைய வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அது என்னது? சூரியனுடைய ஒளிதான் நிலாவில பட்டு பிரதிபலிக்குது. அது மாதிரி இந்த பிரம்மம் இருக்கு பாத்தீங்களா, பிரம்மம் வந்து நம்ம மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆன்மா அப்படின்னு சொல்றோம். ஒட்டு மொத்தமா நீக்கமர நினைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரம்மம் நம்ம மனசோட தொடர்பு இருக்கிறது தான், மனசோட தொடர்பு இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் நாம என்ன சொல்றோம்னா ஆன்மான்னு சொல்றோம். இத ஒரு நிமிஷம் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா காட்டுறேன், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் தான். இப்ப பாருங்க ஸ்கிரீன் தெரியும், இந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வந்து நிலாவில படக்கூடிய இந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நிலாவில படுது, நிலாவில இருந்து பட்டுதான் வெளிப்படுது, இது நிலா ஒளியா வெளிப்படுது. இது பிரம்மம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரிய ஒளியை வந்து நம்ம பிரம்மம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மனதின் மூலமாக உணரக்கூடிய பிரம்மத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஆன்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நிலவு ஒளி மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த நிலா வெளிச்சம் மாதிரிதான் ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா எண்ணங்கள், உணர்வுகள், நமது எல்லா தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்முடைய அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாதான். ஆன்மாவினுடைய வெளிப்பாடாதான் நம்ம எல்லாமே நம்ம உணர்றோம். எல்லா உணர்வுமே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். நாம் உணரக்கூடிய எல்லா உணர்வுமே இறை உணர்வு தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு மாடலா வேற மாதிரி உணர்றோம். நம்ம வந்து ஒரு இன்பமா உணர்றதும் சரி, துன்பமா உணர்றதும் சரி, அமைதி மகிழ்ச்சி எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். அப்ப வந்து நம்மளுடைய மனசுல மனம் வழியாக பிரம்மம் செயல்படுறதுதான் நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்றோம். மனதிற்கு சுய ஒளி கிடையாது. சந்திரனில் படக்கூடிய சூரிய ஒளி போல நமது மனதில் செயல்படக்கூடிய பிரம்மம் அதுதான் ஆன்மா. நமது மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தை தான் நாம் ஆன்மா என்று குறிப்பிடுகிறோம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த ஆன்மான என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு உதாரணம் சொல்றேனே, இது பார்த்தோம். நம்ம வந்து ஒரு பெரிய கடல் இருக்கு, பறந்து விழுந்திருக்கக்கூடிய கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கடல்ல ஒரு போட் மேந்துட்டு இருக்கு. அந்த போட் வந்து கடல்ல மிதக்கிற ஒட்டுமொத்த கடல்லையுமே மிதக்குது இல்லையே, கடலுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அந்த போட் தொடர்புடையதா இருக்குது.
அந்த மாதிரி நம்ம மனசோட தொடர்பு இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் நாம் என்ன சொல்றோம், நாம் வந்து ஆன்மான்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதெல்லாமே போட்டிருக்கிறோம். இது பாருங்க, தெரியுதுங்களா, இதுதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பறந்து விழுந்திருக்கக்கூடிய கடல், அந்த கடல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இந்த போட்டோட தொடர்பு இருக்குது. அது மாதிரி இந்த பிரம்மத்துல பிரம்மம் வந்து மனதில் பிரதிபலிக்கும் போது அது வந்து ஆன்மாவா நம்ம உணர்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. உதாரணத்துக்காக அந்த படம் போட்டிருக்கிறோம். நம்ம ஆன்மாங்கிறது பிரம்மம் தான், அது மனதளவில் செயல்படும் போது நம்ம என்ன சொல்றோம், அது ஆன்மான்னு நம்ம சொல்றோம். இன்னும் வேற உதாரணம், இது எப்படி நம்ம வந்து அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மனசை கொண்டு நம்ம ஆன்மா உணர முடியாதுன்னா மனசுங்கிறது அவங்களோட வெளிப்பாடுன்னு பார்த்துட்டோம். வேற அங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு கரண்ட் எல்லாமே தெரியும், மின்சாரம் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இயங்குதுன்ட்டு. மின்சாரத்தை எப்படி நம்ம உணர்றது, எந்த ஆங்கிள் மின்சாரத்தை எப்படி நம்ம உணர்ந்து முடியும், மின்சாரத்தினுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா சவுண்டு. மின்சாரத்தினுடைய கரண்டோட வெளிப்பாடு தான் சவுண்டு, லைட்டு, ஹீட், கூலிங், எல்லாமே. ஃப்ரிட்ஜ் எடுத்தா கூலிங்கா இருக்கு, ஹீட்டர் பார்த்தோம்னா அதுல வெப்பமா வெளிப்படுது, லைட்ல வெளிச்சமா வெளிப்படுது, ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்டா வெளிப்படுது. இப்ப எல்லா வெளிப்பாடுமே கரண்டோட வெளிப்பாடு தான். எந்தெந்த சாதனத்துல வெளிப்படுதோ அந்த சாதனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்றோம். இப்ப நம்ம வெளிச்சத்தை பார்த்துட்டு வெளிச்சத்தை வச்சு நம்ம கரண்டை கணிக்கிறோம் அப்படின்னா வெளிச்சத்தினுடைய அம்சமா தான் கணிப்போம், உண்மையான அம்சம் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு சவுண்டை வச்சு நம்ம கரண்ட் எப்படி இருக்குன்னு கணிச்சு பாருங்க, சவுண்டோட அம்சமா தான் பாருமே தவிர அது உண்மையான அம்சம் நமக்கு தெரியாது. வெப்பத்தை வச்சு பார்த்தாலும் அப்படிதான். இப்படி பிரம்மம் வந்து மனதில் வழியா வெளிப்படும் போது நாம் வந்து ஆன்மா, ஆன்மாவோட வெளிப்பாடு இந்த உணர்வா வெளிப்படுது. இந்த உணர்வை வச்சு நாம் வந்து ஆன்மாவை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஆன்மாவை ஒருபோதும் உணரவே முடியாது. ஆன்மாவின் வெளிப்பாடு தான் மனசுன்னு புரிஞ்சுட்டா மட்டும் போதும், அதை தவிர நம்ம நான் வேற மாதிரி மாத்தி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்மாவோட வெளிப்பாடு தான் மனசு, எல்லாமே ஆன்ம உணர்வு தான், அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனா நம்ம அதை வச்சு ஆன்மாவை உணரவே முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ரமணர் கூட பாத்தீங்கன்னா ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லுவார். அப்ப வந்து ஒரு அன்பர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு, ஆன்மா சாட்சாத்காரம் அடையிறதுனா என்ன, பிரச்சேத்தமா நம்ம ஆன்மாவை யாருன்னு உணர்ந்து முடியும், ஆன்மாவை உணர முடியுமான்னு கேக்குறாரு. அப்பதான் நம்மளே தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன சொல்றாருன்னா, ஆன்ம சாட்சாத்காரம் அப்படிங்கறதே அஞ்ஞான நாசம் தான் அப்படிங்கிறது. அப்படின்னா நீங்க ஞானம் அடைஞ்சாவே அது வந்து ஆன்மாவை உணரத்துக்கு தான் சமம். ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஞானம்னு பார்த்தோம், என்ன பார்த்தோம், மனசு வரக்கூடிய உணர்வு நம்ம கட்டுப்பட்டது எல்லாம். அப்ப நம்ம கட்டுப்படாத எல்லாமே நாம இல்ல தானே, இந்த மனம் நாம இல்ல, இந்த உடல் நாம இல்ல அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இது எதுலாம் இல்லைன்னு பார்க்கும்போது மீதி இருக்கிறது என்ன, அதுதான் நாம. அதுதான் அப்ப எது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானத்தினுடைய அம்சம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், மனம் நம்ம கட்டுப்பட்டது அல்ல, மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் நாம கிடையாது, அது இயற்கையா இயந்திரகதியா வெளிப்படுது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அஞ்ஞான ஞாசமே ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் கூட குறிப்பிடுறாரு. சரி, இப்ப நான் யார் அப்படிங்கிற பதிலுக்கு நம்ம தொடங்கி என்ன பண்றோம், நம்ம ஆன்மாவை நாம பார்க்க முடியாது முடிவு பண்ணிட்டோம். அப்ப இந்த மனசுதான் அப்ப பிரச்சனை இருக்கிற பகுதி எங்க இருக்கு, ஆன்மாவில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னொரு சாஸ்திரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பி வேகாதுங்கிறாங்க. ஆன்மாவில் எப்பயுமே பிரச்சனையே கிடையாது, எப்பயுமே அது பிரச்சனை இல்லாம தூய்மையா தான் இருக்கு, ஆன்மாங்கிறது ஒரு பரிசுத்தமா தான் இருக்குங்கிறாங்க.
நமக்கு வந்து ஒரு ஒரு மோசமான எண்ணம் வந்தாவோ இல்ல மோசமா பாதிச்சா கூட நம்ம மனதளவுலதான் பாதிப்பு இருக்குது தவிர அந்த ஆன்மாவில எந்த பாதிப்புமே கிடையாது. நீங்க தண்ணியில நினைக்கிறதும் முடியாது மேற்பிலையும் வேகாது அப்படிங்கிறாங்க ஆன்மாவை. அது நீங்க எப்படி பாதிப்படைஞ்சாலுமே பரிசுத்தமான ஆன்மா இருக்கு. அப்ப பிரச்சனை எங்க இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம மனசுலதான் பிரச்சனை இருக்கு. சரி, இது ஒரு உதாரணமா பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு சினிமா தியேட்டர் நம்ம போயிருக்கோம். சினிமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் தான் வந்து மெயினு. ஸ்கிரீன் இருந்தாலும் நமக்கு காட்சியே தெரியும். ஆனா படம் வரும்போது பாத்தீங்கன்னா நாம என்ன பார்ப்போம், நம்ம வந்து ஸ்கிரீனை பார்க்க மாட்டோம். ஸ்கிரீன் வழியா தான் பாக்குறோம். ஆனா ஸ்கிரீனை வந்து நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம பாக்குறது வந்து அந்த சினிமா காட்சியை தான் நம்ம பார்க்கறோம். பாருங்க ஒரு ஸ்கிரீன் வரும். மனதுக்கு ஆதாரமாக இருப்பது ஆன்மா, ஆனால் மனதை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது. இந்த சீன் இந்த 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 காட்சியில பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது. இந்த ஸ்கிரீன் தான் ஆன்மான்னு வச்சுக்கீங்க. நான் படம் பார்க்கும்போது ஸ்கிரீனை பாக்குறதே கிடையாது, ஸ்கிரீன் வழியாக தான் பாக்குறோம். ஆனா நான் பாக்குறது என்ன பண்றோம், இந்த காட்சி தான் பாக்குறோம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல மேறு பிடிச்சி எழுதுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த காய்ச்சல் தெரியுது மேல் புரியுது, இதனால ஸ்கிரீனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஸ்கிரீன் ஒருபோதுமே பாதிக்காது. வெறுப்பு வருது ஒரு காட்சி தான். இது மாதிரி நம்முடைய மனசுலதான் பிரச்சனை இருக்க தவிர இந்த மனசுங்கிற வெளிப்பாட்டுக்கு காரணமான ஆன்மாவில எப்பயுமே பிரச்சனையே கிடையாது. இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஃபைட் காட்சி வருதுன்னு பாருங்க. இதுல பாருங்க ஒரு பாகுபலி ஃபைட் காட்சி வருது. இங்க இவங்க சண்டை போடுறதுனால ஸ்கிரீன் ஏதாவது கிழிஞ்சிருமா? அப்படிதான் ஆகாது. அது மாதிரிதான் நம்ம மனசுல வந்து எவ்வளவு முரண்பாடு வந்தாலும் சரி, நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்கு வந்து இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே ஆன்மாவுக்கு கிடையவே கிடையாது. சரி, இப்ப அப்படின்னா நம்ம யாரு? நம்ம மனசுலதான் பிரச்சனைன்னு பார்த்துட்டோம். இப்பதான் நம்ம வந்து மையமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம யாரு, நான் யாரு, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? இப்ப நான் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நீங்க வந்து நம்ம இந்த கேள்வியில உங்க பதில் வந்து ஆன்மானோ எதுவுமே ஆன்மானோ பிரம்மம் அப்படின்னோ கடவுளோ சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளால அதோட வெளிப்பாடு தான். நாம இருக்கிறோம்னு ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா. இந்த சனத்துல நம்ம இருக்கிறோம், நான் இப்ப இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபீல் பண்றோம்ல, அந்த இருப்புணர்வு நம்ம என்னவா இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. ஒரு ரெண்டு மூணு பேர் பேச சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்து உங்ககிட்ட இருந்து பதில் வந்தாதான் நாம் மேற்கொண்டு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனா கொண்டு போனோம்னா இந்த நான் யாருங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால என்னுடைய ரிக்வஸ்ட், இது வந்து ஒன் டு ஒன் நம்ம பேசுற மாதிரி கூட வச்சுக்கீங்க. இது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. இந்த இதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க என்னவா உங்களை உணர்றீங்க? இந்த உணர்வு ரீதியான நான் யார்? நம்ம புறத்துல நமக்கு தெரியுது, நமக்கு ஒரு உண்மை இருக்கு, நமக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது வந்து புறம் சம்பந்தப்பட்டது. அகத்தளவுல நம்மளை நாம யாரா உணர்றோம் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. வாங்க உங்க பதில சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேராவது சொல்லுங்களேன், உங்களை இந்த சனத்துல நீங்க யாரா உணர்றீங்க? வாங்க பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சசிகுமார் நல்ல தம்பி ஐயா வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இது வந்து நான் யாருங்கிறது வந்து நீங்க சூழ்நிலையை பொறுத்து நான் யாருங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஐயா. இந்த சனத்துல உங்களை சூழ்நிலை அப்படிங்கறத கேள்வி. இப்போ இந்த சூழ்நிலையில எங்க வீட்டுல கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு என் பையனுக்கு அப்பாங்கிறத நான் அந்த இடத்துல அப்பாங்கிற ஸ்தானத்தை நான் உணர்றேன். பார்ட்டிசிபேட்னா உங்க ஜூம் கிளாஸ்ல இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கு. அப்ப சூழ்நிலையை பொறுத்து நான் யோசிக்கிற இடத்துல என்னமா இருக்கிறனோ அதுக்கேத்த மாதிரி அது நான் அந்த சப்ஜெக்டா மாறிக்கிறேன். கரெக்ட் கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏன்னா உங்க குழந்தை உங்க மடிமையில உட்கார்ந்து இருக்காட்டு இருக்கு போட்டோல. ஆமா ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு, பரவாயில்ல. உங்க சன்ன பாக்கும்போது நீங்க என்ன ஒரு அப்பாவும் ஃபீல் பண்ணுவீங்க? ஆமா ஆமாங்க. மகனை பார்க்கும்போது நீங்க அப்பாவும் மாறிடுவீங்க. வெரி குட் வெரி குட். ஆமாங்க ஆமாங்க. ஓகே, ரொம்ப கரெக்ட். இல்ல ஏதாவது பேச சொல்ல விரும்புறீங்களா? வாங்க. இல்லங்க இல்ல.
ஓகே நான் உங்களை மீட் பண்றேன், வேற ஏதாவது ஒண்ணு பதில் கொடுங்க. இந்த சமயத்துல நீங்க யார், நீங்க யார் இந்த கணத்தில், நீங்க யார் வாங்க. ஒரு சிலர் வாங்க தாராளமா பதில் கொடுங்க, தப்பானதாலும் பரவாயில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோடத்தை புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து இந்த ஞானத்தை பத்தி சந்தேகமே வராது. இந்த ஆங்கிள் பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு சில சந்தேகம் வந்தா கூட அது நிவர்த்தியாகும். அதுக்காக தான் இந்த ஆங்கிளையும் நாம பாக்குறோம். தயவு செஞ்சு நீங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. வாங்க, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க, புது அன்பர்கள் வாங்க. ஏன் அப்பதான் நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். நான் யாரு உங்களை கேள்வி கேட்டுட்டா, இந்த சனத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்க, எனக்கு ஒரு டவுட்டாவும் இருக்கு. மத்தியான நேரத்துல எல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோமா, நீங்க கவனிக்கிறீங்களா கவனிக்கலையாங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. வாங்க மணிகண்டன் சார், வாங்க, வெல்கம். வணக்கம் சார். இந்த கணத்துல வந்து ரெண்டு நாள் வகுப்புல இருந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தெரிவு வருது, நம்ம உடம்பு இல்ல மனசு இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனா நான் யார் அப்படிங்கறத வந்து ஏதோ ஒரு கருப்பொருள் உருப்பொருள் ஏதோ ஒண்ணு லிசன் பண்ணுது. இப்ப அங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு லிசன் பண்ணது மட்டும் தெரியுது. எது லிசன் பண்ணுது அப்படிங்கறது தெரியல. மனதின் வெளிப்பாடா அதை லிசன் பண்ணுதா இல்ல எது லிசன் பண்ணதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, நான் பேசுறது வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து உடம்போ மனசோக்கு இல்லைங்கிறது தெரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்க பதிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவு முன் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்றேன். அடுத்தது மாலினி ராஜ்குமார், வாங்க, நீங்களும் அன்பு பண்ணிட்டு பேசுங்க. வாங்க, நல்லா கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் வந்து, நான் வந்து மாலினி, நான் ஒரு ஆள், ஒரு அம்மாவாவோ வைஃபாகவோ எதுவுமே தெரியல. ஐ ஜஸ்ட் பர்சன் இவருந்த இதுல, நான் என் பேர் மாலினி, பட் தான் எனக்கு இப்ப தெரியுது. ஓகே ஓகேங்கம்மா, சந்தோஷம். அடுத்தது சாந்தனா, சாந்தனா வாங்க, நீங்க அன்மூட் பண்ணிட்டு பேசுங்க. வாங்க, நீங்க யார் இந்த சனத்துல, நீங்க யார உணர்றீங்க? அதாவது என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு உயிர் இருக்குது உள்ளார, ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ உள்ளார நடத்திட்டு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. எப்பயுமே அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. சோ அப்ப இது எனக்கு தோணும், இது என்ன, இது என்னது, இது ஏதோ ஒண்ணு உள்ளார இருந்து போயிட்டு வந்தேன். மெயினா மூச்சு காத்து அதுதான் என்னமோ வழி நடத்திட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகும். சோ நான் யாரு அப்படின்னு கேட்டா, அது நிறைய தடவை யோசனை பண்ணிருக்கேன். சின்ன வயசுல நம்ம பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த மூச்சு காத்து தானே வருது, அப்ப அது எங்க என்ன பண்ணுச்சு, அப்ப அதான் நான் இருக்கிறேனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு இருக்கும். சோ அந்த ஏதோ மூச்சு காத்து தான் நான் உள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்குது, அதுதான் நானா இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு. ஓகே ஓகேங்கம்மா, ஓகே. அடுத்தது ஒருத்தர் வந்திருக்காரு, அதுக்கு மாதிரி உங்ககிட்ட இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறேனே. இப்ப இந்த படம் பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு துறவி இருக்காரு, இங்க ஒரு மான் இருக்கு. இப்ப இந்த இந்த சூழ்நிலையில இந்த மான் என்பது வந்து பார்க்கப்படும் ஒரு உயிரினம். இவர் யாரு? மானை பார்ப்பவர். இப்ப நான் அந்த துறவி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மானை பார்ப்பவர்னு சொல்லுவோம். இந்த மான் என்ன சொல்லுவோம்? துறவியால் பார்க்கப்படும் ஓர் உயிரினம், துறவியால் பார்க்கப்படும் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல துறவியால் பார்க்கப்படும் ஓர் ஒரு உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம என்ன சொன்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அப்பாவை பாக்குறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு அப்பான்னு பார்க்கும்போது அவரை அறியாமே நான் என்ன ஆயிடுறேன், நான் வந்து அவருடைய மகனா மாறிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து சசிகுமார் சொன்னார் நினைக்கிறேன், அவர் தான் கரெக்டான பதில் சொன்னார். இப்ப நான் வந்து என்னுடைய மகனை பார்க்கும்போது, நான் மகனேன்னு அவரை பார்க்கும்போது என்னை அறியாமே நான் அவர் தந்தையா மாறிடுறேன். சோ இந்த குடும்பத்தில் இருக்கிறவரும் பார்க்கும்போது என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, நான் அந்த குடும்ப உறுப்பினர்ல ஒரு ஆள். நான் ஆபீஸ் போறேன், நான் அலுவலகத்தில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்கள் நான் ஒருத்தர், என் நண்பரை பாக்குறேன், அப்ப நான் ஒரு நண்பரா என ஃபீல் பண்ணுவேன். சோ நம்ம வந்து எந்த சூழ்நிலையில போனோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அனுபவம் போனா ஒரு உள்ள ஒரு நாள் நமக்குள்ள உருவாகுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்ல பாருங்க, நம்ம மார்க் வாங்குறோம்னு வச்சுங்களேன், எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறோம் அப்படின்னா, நான் ஒரு 35 மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன்,
ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன மார்க் பாடுற மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறேன் நான் என்ன மார்க்னு கேட்குறேன் 35ங்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ 35 சொல்லும் போதே அது என்ன மறைமுகமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 35 100க்கு 35 நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த 100க்குங்கிற மாதிரி மறைமுகமா சொல்ற மாதிரி நான் ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு டாக்டரை பாக்குறேன்னு வச்சுங்களேன் நான் அப்ப அவங்க பேசுனா மாதிரி இருக்குவேன் சோ நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வெளியே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு நபரா உள்ள மாறிட்டே இருக்கணும் இப்படிதான் நான் உங்களை கேட்கறேன் இதை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனை எங்க இருக்கு எப்படிங்கிறத நம்ம கொண்டு போகலாம் ஓகேங்களா சுதா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காங்க மேடம் வாங்க நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்களேன் உங்களுடைய உங்களை பார்த்து இப்ப இந்த சனத்துல நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க உங்க உணர்வு இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்ப இந்த கவனிச்சுட்டு இருக்கேன்ல அந்த கவனிக்கிற அந்த ஒரு இதுதான் ஆனா வந்து அதுல மனசோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கு மனசோட ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அதுல இருக்கோ அப்படின்னு ஏன்னா நான் கவனிச்சுட்டே இருக்கும்போது நீங்க இந்த கேள்வி கேட்கும் பொழுது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்ப அதுல மனம் தான் திருப்பி வேலை பண்றதா அப்படின்னு ஒரு டவுட் வருது நீங்க வந்து புற சூழ்நிலை ஒரு அனுபவம் இல்ல நீங்க யாரையும் பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க உங்களை வந்து ஒரு ஆளா ஒரு நபரா நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல அந்த நபர் அப்ப யாருன்னு தான் கேக்குறேன் பாருங்க டெக்ஸ்ட்ல கூட ஒருத்தங்க சாட்ல ஒருத்தங்க கேட்டுக்காங்க ஆர் வி ரெஃபரிங் டு புறம் ஆர் அகம்னு கேக்குறாங்க ஒரு எந்த சூழ்நிலையை நம்ம அகத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே பாக்குறோம் நீங்க புறத்துல பார்த்தா கூட இன்னும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்ல புறத்துல பாக்குறப்ப ஒரு ரிஃப்ளெக்ஷன் உள்ள ஆகுது ரெண்டையுமே பொறுத்து நான் கேட்கறேன் நான் இந்த உடலை கேட்கல நம்முடைய பேரை கேட்கல நம்முடைய மனித இனம் அதெல்லாம் நான் கேட்கல நம்ம ஆன்மா நீங்க சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே மனதளவில் நம் வெளியே ஒரு சூழ்நிலையை அணுகும் போது நாம என்ன மாவறோங்கறத என்னோட கேள்வி லிசனர் இப்ப லிசன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் ஒரு லிசனரா இருக்கேன் ஆடியன்ஸ் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் ரொம்ப ஒரு சரியான பொருத்தமான பதில் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை நான் மியூட் பண்றேன் அடுத்து வந்து ஜோஸ்பின் லதா மேடம் வாங்க நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் வாங்க சார் நான் வந்து இப்போ ஒரு புது விஷயத்த கத்துக்க வந்த ஒரு கருவியா இருக்கேன் அப்படின்றத இக்கணத்துல உணர்ந்தேன் இப்ப எப்படின்னா கோபம் வரும்போது ஒரு கோப உணர்வு வந்து எனக்கு வருது அப்ப அந்த இடத்துல அந்த கோப உணர்வா நான் இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கும் போது சந்தோஷம் அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கு அப்ப அந்த சந்தோஷம் உணர்வா நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நல்ல பதில் ஏன்னா நான் ஆக்சுவலா இந்த செஷன்ல ஏன் கேள்வி கேட்கறேன் அப்படின்னா நான் இந்த செஷன்ல வந்து நீங்க வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன் விஷயம் நம்ம செஷன்ல பார்த்தா செஷன் முடிஞ்சவே கேள்வி கேட்கலாமாங்கல்ல இந்த செஷன்ல நான் உங்களுக்கு வரிசையா ஒரு கூட்டு போறேன் உங்களுக்கு எங்கேயாவது உங்க சந்தேகம் இருந்துச்சீங்களேன் நீங்க உடனே ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா அந்த சந்தேகத்தை அப்படியே கலைஞ்சி நம்ம கூட்டு போனாதான் அடுத்த ஸ்டெப் ஈஸியா புரியும் ஓகேங்களா அதனால நீங்க வந்து குறுக்கல கை தூக்குறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது தாராளமா உங்க சந்தேகத்தை அப்பப்ப கேளுங்க நம்ம கூட்டு போற ஆங்கிள் நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்களா ஒருத்தர் போட்டிருக்காரு நிரஞ்சன் போட்டிருக்காங்க சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகையில் நான் என்ற உணர்வு மாறிக்கொண்டே இருக்கிறது அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னாங்க ஓகே அடுத்து ரவி எஸ் ஐயா வாங்க நான் உங்களை அட்மிட் பண்றேன் நீங்களும் உங்க பதில் சொல்லுங்க வாங்க based on the environmental the non it changes from point to point or place to place or wherever I stand or wherever I stand then the name changes or the non changes very good sir okay sir thank you sir வாங்க அடுத்து உஷா சஞ்சீவி நீங்க உங்க பதில் கொடுங்க நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் வாங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா நாம்ன்றது வந்து பிரம்மத்துல இருந்து நாம வந்தாங்க ஐயா நம்ம உலகத்துல எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம் அப்ப அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைய நல்ல பெண்ணாக கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாக இந்த உலகத்துல நம்ம நடிக்க வந்திருக்கிறோம் அதையெல்லாம் நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா நாமளும் பிரம்மத்தோடு ஈக்குவலா ஆயிடும் அதான் இவங்க சொன்னாங்க அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதான் மீன் பண்ணாங்க பட் இந்த ஆன்மா எப்பயுமே சுத்தமா தான் இருக்கு அது எப்பயுமே பரிசுத்தமா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கிற பகுதியெல்லாம் வந்து இந்த காட்சியில தான் எப்படி வந்து ஸ்கிரீன் பரிசுத்தமா தான் இருக்கு அதுல வரக்கூடிய காட்சியில ஃபைட் வில்லன் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் வராங்க அது மாதிரி நம்ம மனசுலதான் எல்லா பிரச்சனையும் இருக்கே தவிர மனசுக்கு ஆதாரமான ஆன்மாவில எந்த பிரச்சனையும் இல்லை
இப்ப எல்லாருமே நல்ல பதில் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்ப என்னன்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, இப்ப இது என்னுடைய செல்போன், இந்த செல்போன் என்பது இதை பேஸ் பண்ணி நான் யாருன்னு பாக்குறேன். இந்த செல்போன் என்பது என்னுடைய பொருள், அப்ப நான் யாருன்னா செல்போன் உடையவன் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஜிக்கா பாத்தீங்கன்னா இந்த செல்போன் என்னுடைய பொருள், நான் யாரு, இந்த செல்போனை உடையவன் நான். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒருத்தர் கார் வச்சிருக்காரு, கார்ல போயிட்டு இருக்காரு, அந்த காரை பேஸ் பண்ணி அவர் யாருன்னு பாக்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த கார் என்பது அவருடைய பொருள், கார் அவருடைய பொருள். இவர் யாரு, காரை உடையவர் அப்படின்னு சொல்லாமல்ல, காரை உடையவன் சொல்லுவான். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த போனை வச்சு சொன்ன பாத்தீங்களா, நான் செல்போனை உடையவனாக இருக்கிறதுனால செல்போன் என்கிட்ட இருக்கா, இல்ல செல்போன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் செல்போனை உடையவனா இருக்கிறேனா? கேள்வி புரியுதுங்களா? செல்போன் என்கிட்ட இருக்கு, செல்போன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் செல்போனை உடையவனா இருக்கிறேனா, இல்ல நான் செல்போனை உடையவனா இருக்கிறதுனால என்கிட்ட செல்போன் இருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. சுதா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காங்க மேடம், வாங்க நீங்க சொல்லுங்க மேடம், அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். கேக்குறதா மேடம், சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து செல்போன் தான் ஹீரோ, அதனால செல்போன் இருக்கிறதாலதான் வந்து நான் செல்போன் உடையவனா இருக்கேன், கரெக்ட் தானே? ஓகே ஓகே மேடம், ஓகே. Because cell phone is with you, with us, we are the holder of the cell phone. Correct, exact பதில். வாங்க சசிகுமார் நல்ல தம்பி வாங்க. வணக்கம் சார். ஆக்சுவலி இது வந்து நம்ம தான் மையம், ஆப்ஜெக்ட்லாம் வந்து பக்கத்துல இருக்கிறதா, சோ ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கிடையாது, நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கறத வச்சுதான் அந்த ஆப்ஜெக்டோட மொபைல வச்சிருக்கவங்க நீங்களா இருக்கீங்க. மொபைல் இருக்கிறதுனால நான் மொபைல் உடையதான் இருக்கேன். ஆமா, மொபைல் இருக்குங்காட்டி அதாங்க, நீங்க உங்களோட நீங்க தானே மையப்பகுதி, மற்ற பொருள் வந்து பொருளாதான் இருக்கு, பொருள் மாறும்போது உங்களோட இதுவும் வந்து அந்த பொருளா இருக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. என்னோட கான்செப்ட் வந்து என்ன, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க உங்களோட நான் இருக்கங்காட்டி தான் அந்த பொருளை வச்சே நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லங்க. சரி, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு பண்றேன். விஜய் வந்திருக்காங்க, வாங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். விஜி வெல்கம். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம், வாங்க. ஐயா நம்ம நான் வந்து செல்போன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்க முடியும். உங்களுக்குறதுனால நான் செல்போன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேடம் என்ன கேக்குறேன்னா, உங்களை வந்து செல்போனை உடையவரும் நான் சொல்லணும் அப்படின்னா, உடையவரா இருக்கிறதுனால உங்ககிட்ட செல்போன் இருக்கா, செல்போன் இருக்கிறதுனால உங்களை செல்போனை உடையவர் நம்ம சொல்ல முடியுமா? செல்போன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் செல்போன் உடையவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ரொம்ப சந்தோஷம் மேடம், நான் உங்களை மீட் பண்றேன். பத்ரிநாத் ரவீந்திரன் ஐயா வாங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் வாங்க பேசுங்க. முன்னாடி அவங்க சொன்ன மாதிரிதான், செல்போன் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து செல்போன் உடையவனா இருக்கோம். ஒரு வேற ஆங்கிள் பார்த்தோம்னா, இன்னொருத்தர் நம்மளை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில வந்து அதனுடைய மதிப்பை பொறுத்து அதனுடைய வேல்யூ. நம்மளை நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், எதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளை நம்ம எப்படி ஃபீல் பண்றாங்கிறதுதான். எப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய மகனை பார்க்கும்போது நம்மளை அப்பாவா ஃபீல் பண்றோமோ, அப்படி மாதிரி என்னுடைய கார் அப்படின்னு நான் பார்க்கும்போது நான் அந்த காரை உடையவன், ஒரு ஒரு ஆடி கார் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் வச்சிருக்கேன், அந்த காரை பார்க்கும்போது அந்த காரை பேஸ் பண்ணி என்ன நான் பாக்குறேன்னு வச்சுங்களேன், இவ்வளவு மதிப்பு மிக்க காரை உடையவன் நானு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த கார் இருக்கிறதுனாலதான் காரை உடையவங்கிற பேர் எனக்கு இருக்கு, நம்மளை நம்ம பாக்குறதுதான் நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? பத்ரிநாத் நீங்க நீங்க சொல்ல விரும்புறீங்களா? உங்களை அட்மிட் பண்றேன், மியூட் ஆயிட்டீங்க. ஓகே ஓகே சொல்றீங்க. வீடு வந்து எக்ஸாம்பிள் வச்சோம்னா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் நினைக்கிறேன். நல்ல பெரிய பங்களா கட்டி வைக்கிறோம், வீடு இருக்கிறதுனால தான் வீட்டோட ஓனர் வீடு இருக்கிறதுனால தான் வீட்டோட ஓனர் வருமா? கரெக்ட், ஓகே. ரொம்ப இந்த உதாரணம் ஆப்டா இருக்கும், தேங்க்யூ.
நான் உங்களை மீட் பண்றேன். பார்வதி ராஜ் ராஜாராமன் மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் பேசுங்க. சார், இப்போ அந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்மளோடது வாங்கினா நம்மளோடதா இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட இரவல் வாங்கியும் வச்சுக்கலாம். இந்த செல்போனை வாங்கினதுனால நீங்க உடையவரா ஆகலாம், இல்ல இன்னொருத்தரோட செல்போனை உங்க கையில வச்சிருக்கிறதுனாலயும் நீங்க ஆகலாம். அதனால அதனால உங்க கையில இருக்கிறதுனால மட்டும்தான் அது உங்களுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க கையில இருக்கிறதுனால அது இன்னொருத்தரோட பொருளா இருந்தா கூட வருமே தவிர நீங்க உரிமையாளரா ஆக முடியாது. உரிமையாளர் சொல்ல வரல. அப்ப நீங்க யார் அப்படின்னா நண்பனின் செல்போனை வைத்திருப்பவர். இது நண்பன் செல்போன், நண்பனின் செல்போனை வைத்திருக்கோம் சொல்லலாம். அப்ப கூட வந்து நண்பனின் செல்போன் இருக்கிறதுனாலதான் நம்ம நண்பனின் செல்போனை வைத்திருக்கிறோம் மாறுவோம். கார் நம்மளோட ஓன் காராவும் இருக்கலாம், இன்னொருத்தரோட கார்ல நம்ம பயணம் பண்ணலாம். ஓகே, அந்த கார்ல இருக்கிறதுனால நம்மளோட கார் ஆயிடாது அது. அது புரியுது. நான் அந்த ஆங்கிள் உங்ககிட்ட கேட்கல. அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது பொருளை பேஸ் பண்ணி நம்மளை பார்க்கும்போது அந்த பொருளை வைத்திருப்பவர் அல்லது பொருளை உடையவர் அப்படிங்கிற பேர் நமக்கு வருது. ஓகேங்களா? ஓகே, இருக்கிறதுனால உங்க கையில அது நீங்க பொருளுக்கு உடையவரா ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஓகே மேடம், ஓகே. நான் உங்களை மீட் பண்றேன். இப்ப நான் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். நான் இப்ப எனக்கு வந்து என்னுடைய அனுபவமும் இப்ப வந்து ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து கோபம் வெளிப்படுது, ஒரு சூழ்நிலை கோபம் வெளிப்படுது. அப்படியே அப்ப வந்து எனக்கு வந்திருக்கிற அனுபவம் வந்து கோபம். அப்ப நான் யார் அப்படின்னா கோபம், கோபத்தை உடையவன், கோபப்படுபவன் நம்ம சொல்லலாம். சொல்லாங்களா? கோபம் என்பது என்னுடைய அனுபவம். நான் யாரு? கோபப்படுபவன். அப்படி சொல்லாமா? கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு ஒரு பயம் வருது வச்சுங்களேன், என்னுடைய அனுபவம் வந்து பயம். அப்ப நான் யாரு? நான் வந்து பயப்படுபவன், பயத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல ஒரு உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருக்கிறவங்களா இருந்தா ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போலாம். நமக்கு எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்தை நாம யார ஃபீல் பண்றோம், அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக நம்ம ஃபீல் பண்றோம். நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போதுதான் நாம யாரும் நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம பிரச்சனைக்குரியவனா நினைப்போம், பிரச்சனையை அனுபவிக்கிறோம்னா நினைப்போம். சாந்தனா நீங்க வாங்க கேளுங்க. இல்ல, இப்ப வந்து இந்த அனுபவம் அப்படின்னு சொல்றது வந்து அது உணர்ச்சி இல்லையா? இது வந்து டைம் டு டைம் அது மாறிட்டு தானே இருக்கும். அது கோபமுடையவன் அப்படின்னு ஜெனரலைஸ் அப்படி பண்ண முடியும். எப்படி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு நிரந்தர அடையாளம் இல்லை. பாத்தீங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு எடுத்துல ஒருத்தன் கூட சொன்னாங்க, நமக்கு நிரந்தர அடையாளம் இல்ல, அடையாளங்கிறது மாறிக்கிட்டே இருக்குன்னு. அப்ப இந்த நான்கிறதுக்கான ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்து மூலமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தண்ணீர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணீருக்கு நிரந்தர வடிவம் உள்ளதா? தண்ணீருடைய வடிவம் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு நிரந்தர வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, ஒரு நிமிஷம், இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம என்டர் ஆகிறோம். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியுதுங்களா? தண்ணீருக்கு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. அது மாதிரி இந்த நான் அப்படிங்கறதுக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம யாருன்னு கேட்டோம்னா சனத்துக்கு சனம் நம்முடைய அடையாளம் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம நிரந்தரமா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பேரை கொடுக்கவே முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா இருக்கிறோம், நம்ம வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு போயிட்டோம், அங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரா இருக்கிறோம், நம்ம ஸ்டாஃப் பாக்குறோம், அப்ப வந்து நம்ம ஓனர் ஆயிடுறோம், நம்முடைய நமக்கு பிசினஸ் தரக்கூடியவரை பாக்குறோம், நம்ம என்ன ஆயிரும்? ஒரு கஸ்டமரா மாறிடுறோம்.
இப்ப வந்து இந்த நான்கிற இந்த உணர்வுக்கு ஒரு நிரந்தரமான வடிவம் கிடையாது. எப்படி இந்த தண்ணி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு வடிவம் இல்லை, தண்ணிக்கு வந்து எந்த வடிவமும் கிடையாது. அப்ப தண்ணிக்கு வடிவம் வரல, எப்போ வடிவம் வரும் இங்க பாருங்க. இப்போ அடுத்த ஸ்லைடு வந்திருக்கும். பாத்திரத்துல தண்ணி ஊத்துறேன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு டம்ளர் கிளாஸ், இதுல தண்ணியை கொட்டும் போது என்ன ஆகும்? இப்ப தண்ணியினுடைய வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியினுடைய வடிவமும் டம்ளர் அப்படின்னு சொல்லலாம். பாத்திரத்தில் மட்டுமே, பாத்திரத்தால் மட்டுமே நீர் வந்து பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படும் போது என்ன ஆகும்? நம்ம அனுபவிப்பா மாறுறோம். என்ன அனுபவம் ஏற்படுதோ, ஒரு மானை பார்க்கும் போது மானை பார்ப்போனா மாறுறோம். இந்த இடத்துல என்னன்னா, ஜூம் மீட்டிங்கில் பேசிக் கொண்டிருப்பவர், நான் என்ன எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஜூம் மீட்டிங்கில் பேசிக் கொண்டிருப்பவர், இந்த நான்கிறது ஒரு அடையாளம் வந்துருச்சுப்பேன், பதில் சொல்லுவதாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ நம்ம வந்து தண்ணி எப்படி ஒரு பாத்திரத்துல ஊத்தும் போது அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை பெறுதோ, அது மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது நாம அனுபவிப்போனா மாறிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உதாரணம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பாத்திரம் அப்படிங்கறத வந்து அனுபவம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் சொல்லலாம்னா அனுபவிப்பவன் அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்ப இந்த நம்மளை வந்து நம்ம ஒரு அனுபவம் இல்லாம நம்ம ஒருபோதும் நம்மள உணரவே முடியாது. எப்பயுமே ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டாவே அனுபவம் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. அனுபவிப்போன் இல்லாத அனுபவம் கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்க, அனுபவிப்போன் இல்லாத அனுபவம் கிடையாது, அனுபவம் இல்லாத அனுபவிப்பும் கிடையாது. நம்ம தண்ணி மாதிரிதான் இருக்கிறோம். நமக்கு ஒரு உருவத்தை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ள போனாதான் நம்மள ஒரு உருவத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படி நமக்கு ஒரு கேரக்டர் வரும்போதுதான், பாத்திரம்னா கேரக்டர் கூட வச்சுக்கோங்க, ஒரு கேரக்டர்ல வரும்போதுதான் நம்ம யாருன்னதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மாணவனா இருந்தேன், அப்புறம் நம்ம எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறவனா இருந்தேன். இப்ப என்ன அனுபவம் எனக்கு ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவம்னா நான் மாறிட்டே இருக்கேன். அப்ப வந்து அனுபவிப்பவன்கிறது வந்து அனுபவம் இல்லாத அனுபவிப்ப நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது. எந்த அனுபவமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றப்ப நான்கிறதும் இருக்காது. ஏன், ரெண்டும் சேர்ந்தது தான் ஒண்ணு, ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. நாம் ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்கவே முடியாது, வெறும் அனுபவத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க பார்க்கப்படுபவன் வந்துருவோம். அதே மாதிரி வெறும் அனுபவிப்பவன் மட்டும் பார்க்க முடியாது, அனுபவமும் இருந்தாதான் நம்ம வந்து உணரவே முடியும். நம்மளையே நம்ம உணர்றதே அப்படிதான் உணர்றோம். இங்க வந்து சாந்தன் அவங்க கை தூக்கியிருக்காங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது இங்க டவுட் இருந்தா நீங்க எனக்கு இந்த ஆங்கிள் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், வாங்க. ஐயா, இப்ப வந்து அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி சொன்னீங்க. இப்போ நான் இப்ப தூங்குறேன்னா, தூங்கும் போது நான் வந்து தூக்கம் வந்து எனக்கு அது ஒரு அனுபவம் கொடுக்கறது, தூக்கத்தை அனுபவிப்பவங்களா நான் இருக்கிறேன். அப்ப நான் தூங்குற ஸ்டேஜ்ல அப்ப நான் இல்லையா, அங்க தூங்க அன்கான்சியஸ் ஆகிறேன்ல, அப்போ நான் எங்க இருக்கேன்? அப்போ இல்ல, ஆக்சுவலா தூக்கத்துல நான்கிறதே கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நான் கிடையாது. உங்களுக்கு தூக்கமும் தெரியாது, முடிச்சு விட்டுதான் தூக்கமே தெரியும். தூக்கத்துல நான் தெரியுது அப்படின்னா அனுபவம் ஆனா வந்து கனவா இருக்கும்போதுதான், கனவு காண்போம் கூட அங்க வரமாட்டோம். ஏன்னா அங்க அறிவு இருக்காது, தூக்கத்துல வந்து அறிவு வேலை செய்யாது. வெறும் கனவு மட்டும்தான் இருக்கும், வெறும் நினைவு மட்டும்தான் கனவா வெளிப்படுது. தூங்கும் போது அறிவு இல்லாததுனால அங்க வந்து அனுபவிப்புன்னு கிடையவே கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துல அனுபவிப்புன்னு கிடையவே கிடையாது. அதனால வந்து தூக்கத்துல நீங்க உங்களை உணரவும் முடியாது, தூக்கத்துல வந்து உங்களை உணர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா வந்து தூங்கி முடிச்சு விட்டுதான் உணர முடியும், நல்லா தூங்கினேன் அப்படிங்கறத கூட தூங்கி முடிச்சு விட்டுதான் உணர முடியுமே தவிர தூங்கும் போது யாராலுமே உணர முடியாது. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டோம், நம்ம எப்படி அந்த ஸ்லைடு போறேன், நம்ம அனுபவம் இல்லாத அனுபவிப்பை பார்க்க முடியாதுன்னு சொன்னோம்ல. இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க முகம் பார்க்கிற கண்ணாடியை வந்து பிரதிபலிப்பு இல்லாம உங்களால பார்க்க முடியுமா? பிரதிபலிப்பு இல்லாம உங்களால வந்து முகம் பார்க்கிற கண்ணாடி பார்க்க வேண்டியது. ஒரு நிமிஷம், நீங்க கண்ணாடி எடுத்துட்டாவே பிரதிபலிப்பு சேர்ந்ததுதான் கண்ணாடி. பிரதிபலிப்பு இல்லாம கண்ணாடி நம்மளால பார்க்க முடியுமா? நீங்க பார்த்தாலும் இந்த பிரதிபலிப்பு இருக்கதான் செய்யும். அது மாதிரிதான் நம்ம வந்து நம்ம ஆன்மா உணர முடியாதுன்னு சொல்றது இதுதான் சொல்லலாம். அதாவது அனுபவம் இல்லாத அனுபவிப்பட பார்க்க முடியாது, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்றது இதுதான். இதனால அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் தான் உண்மையில ஆன்மா. அந்த ஆன்மாவை நம்மளால உணரவே முடியாது. நம்ம உணர்றதே அனுபவிச்சே உணர்ந்துட்டு இருக்கோம்.
அப்ப அதனாலதான் ஆன்மா உணர முடியாது நம்ம சொன்னோம். இப்ப நம்ம வந்து நிமிஷம் ஏற்படும் போது அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்பு ஓகேங்களா. இப்ப இந்த அனுபவம் வந்து மாறுதுன்னு வச்சுங்களேன், வந்து ஒரு கோழியில் இருக்கிறவரும் ஒரு டம்ளர்ல இருக்கும் போது தண்ணியோட வடிவம் என்ன? டம்ளர். இதே தண்ணி ஒரு ஜக்ல ஊத்துறோம்னு வச்சுங்களேன், அந்த வடிவம் என்ன ஆகுது? அதே தண்ணி தான், வடிவம் என்ன ஆகுது? ஜக் வடிவம் ஆகுது. அந்த நான்கிற உணர்வு தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது நம்ம என்னவா ஃபீல் பண்றோம்? மகிழ்பவனாக ஃபீல் பண்றோம். ஒரு துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுபவனாக ஃபீல் பண்றோம். ஒரு கவலை ஏற்படும் போது கவலைப்படுபவனாக நம்மளை ஃபீல் பண்றோம். ரெண்டாவது ஒரு வருத்தம் ஏற்படும் போது வருத்தப்படுவதா ஃபீல் பண்றோம். பயம் வரும்போது நம்மளை யாருன்னு பார்க்கறோம், நம்ம பயப்படுவதா நம்ம ஃபீல் பண்றோம். நம்முடைய அந்த நான்கள் வந்து அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்முடைய நான் வந்து நிரந்தர வடிவம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு. பார்த்தோம் இப்ப இது மாதிரி எத்தனை வடிவங்கள் மாறணும், எத்தனை அனுபவங்கள் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா மாறும். பல்வேறு அனுபவம் ஏற்படுது, பல்வேறு அனுபவிப்புனா நம்ம வரோம். ஓகேங்களா. இது அகத்தினாலும் அப்படியே நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம இது பாருங்க, இது வந்து நம்ம தண்ணியா இருக்கிறவர்களும் பிரச்சனையே கிடையாதுங்க. தண்ணி தான் என்ன, நம்ம போராட்டம் இல்லாதவர்களும் நம்ம தண்ணியா இருந்தோம்னா எந்த பாத்திரம் வருதோ அந்த பாத்திரமும் நம்ம மாறிட்டே இருப்போம். ஆனா தண்ணியா இல்லாம நான் ஐஸ் கட்டியா மாட்டேன்னு வச்சுங்க, உரைநிலைக்கு போயிட்டுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? என்னுடைய பாத்திரத்தோட வடிவத்தை நான் தக்க வச்சுக்குவேன். நான் என்ன ஒரு டம்ளர் இருக்கேன்னு வச்சுங்களேன், டம்ளர் இருந்து விடுபட்டாலும் டம்ளரையே இருக்கிறேன், டம்ளராகவே இருக்கிறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவத்தை நாம வந்து போல விட்டுடும்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அதோட போராடும் போது அனுபவம் மாற மாற அனுபவிப்புகளும் மாறிட்டே இருப்போம். ஆனா அந்த அனுபவிப்பு என்ன பண்றான், இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்றான்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு கோபம் வருது, கோபம் வந்ததுனாலதான் நான் வந்து என கோபப்படுவனா ஃபீல் பண்றேன். இப்ப என்ன இங்க முரண்பாடு அப்படின்னா, கோபப்படுபவனுக்கு கோபத்தை மாற்றும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. கோபங்கிற அனுபவத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் கோபப்படுபவனுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? கோபப்படுபவன் உருவானதே கோபத்தால தான் உருவாயிருக்கான். நான் பார்த்த பாத்தீங்களா, எனக்கு ஒரு பயம் வரும்போதுதான் நான் பயப்படுபவனா மாறி இருக்கேன். இந்த பயப்படுபவன் என்ன சொல்றான், எனக்கு இந்த பயம் பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இந்த பயப்படுபவனே பயத்தினுடைய பயத்தின் மூலமா தான் வந்திருக்கான். இந்த பயப்படுபவனுடைய சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பயம் தான். அந்த பயத்தை மாத்தணுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீரின் வடிவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஜக்கில் இருக்கும்போது இந்த ஜக்கு எனக்கு பிடிக்கலன்னு நீர் சொன்னா சரியா இருக்குமா? ஏன்னா அந்த வடிவம் கிடைத்ததே அந்த ஜக்குனாலதான் கிடைச்சிருக்குது, அந்த ஜாடினாலதான் கிடைச்சிருக்கு. அந்த ஜாடி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸே அது கிடையாது. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம பிரச்சனைக்குரியவனா மாறும். அந்த அகத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நான் மாத்துறேன் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே முடியாது. அப்படி போராடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உரைநிலைக்கு போறோம். எப்படி தண்ணி வந்து உரைநிலைக்கு போய் ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பாத்திரம் தொட்டு வெளியே வந்தாலும் என்னவா இருக்குது? அது அதே பாத்திரமாவே இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க அதிகாரி உங்களை கூப்பிட்டு ஏதோ திட்டுறாரு, நீங்க பண்ணாத தப்புக்கு உங்களை சத்தம் போட்டாரு, உங்களை குற்றம் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த அனுபவம் பிடிக்கல, பிடிக்கலன்னு நீங்க ஆக்சுவலா அந்த சூழ்நிலை வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தாலும் நீங்க வீட்டிலோட ஒரு உறுப்பினரா மாறலங்க. உங்களுக்கு பிடிக்காதனால அந்த அனுபவத்தை மாற்ற முயற்சி பண்றீங்க. அப்படி போராடுறவங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வந்தும் அலுவலகத்துல பணிபுரியக்கூடியவரா செயல்படுறீங்க. நீங்க வந்து மேலதிகாரிகள் திட்டத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுல மத்தவங்க ஹேண்டில் பண்றது பாத்தீங்கன்னா, உங்க மனைவியை பார்க்கும் போதும் நீங்க வெறுப்போடையே பேசுறீங்க, குழந்தைங்கிட்டையும் வெறுப்போடையே பேசுறீங்க. என்னன்னா, நீங்க வந்து அலுவலகத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவத்துல உரையைக்கு போயிட்டீங்க. என்ன ஆகுது, நீங்க போராடும் போது நாம ஐஸ் கட்டியா மாறிடுறோம். நீங்க இந்த போராட்டம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுறோம்,
நம்ம எந்த சூழ்நிலைக்கு தகுந்த எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவம் மாறிட்டே இருக்கும். இதான் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுதான் தண்ணியோட நீரினுடைய இயல்பு வந்து திரவமா இருக்கிறது தான். அதை நம்ம வந்து முயற்சியா நம்ம அது போராடுறதுனால ஐஸ்கிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுங்க, நான் வீட்டுக்கு வந்தும் அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு நபராக தான் செயல்படுவோம். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தர் நம்ம வந்து ஒரு திட்டிருப்பாரு, அவர் 30% தான் திட்டிருப்பாரு. நாம் என்ன பண்ணுவோம், அவன் வீட்டுக்கு வந்து இப்படி திட்டாரு இப்படி திட்டாருன்னு, இந்த எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி திட்டின மாதிரி இருக்கிற அனுபவம் எனக்கு பிடிக்கல, நம்ம போராடும் போது என்ன ஆகிறோம் அப்படின்னா, எவ்வளவு நேரம் போராடுறோமோ அத்தனை தடவை திட்டினா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல வருமோ அந்த அளவு உடம்பு பாதிக்குது. ஒருத்தர் நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாரு, அவர் பண்ணது ஒரு ஒரு நிமிஷம் தான், நம்ம ஒரு மணி நேரமா யோசிச்சு ஒரு மணி நேரம் நம்ம அவமானப்படுத்தினா நம்ம பாதிப்படைஞ்சா என்ன ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுமோ அது ஏற்பட்டு அது என்ன ஆகுதுங்க, அதுதான் மிகப்பெரிய பாதிப்பா நோயா மாறுறதுக்கு காரணமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தேவையற்ற ரசாயன மாற்றங்கள் தான். தேவையற்ற ரசாயன மாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய மனப்போராட்டங்கள் தான். அப்படிதான் இந்த டம்ளர் விட்டு வந்த தண்ணி வந்து இந்த டம்ளரையே பிடிச்சு வச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அடுத்து பாருங்க, போராட்டம் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம். அனுபவமே மாறினாலும் அந்த உருவத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது அனுபவிப்பெல்லாம் அவங்க இருக்கும் பல நேரத்துல. எப்ப ஐஸ் கட்டியா மாறிட்டாதான் பிரச்சனை, தண்ணியா இருக்கிறவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. போராடுறது ஐஸ் கட்டி, போராடுறது நம்ம தண்ணி, பாத்திரமே இல்லைனாலும் நம்ம பாத்திரத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி இப்படி பாருங்களேன், வீட்டுல ஒய்ஃப் கிட்ட ஒரு முரண்பாடு வச்சுங்களேன், அவங்களோட சண்டை போடுறோம், நமக்கு ஒரு நம்ம பேச்சு கேட்கலையே நினைக்கிறோம். இதே மனைவியோட நீங்க வெளியே போய் பாக்குறீங்க, உங்க நண்பனை பாக்குறீங்க, நண்பனை பார்த்தா முடிச்செறிய வேண்டிய நீங்க அந்த பிரச்சனையும் வெளியே வராதனால நண்பன் எப்படி எரிஞ்சு விழுகிறீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்முடைய மன போராட்டம் தான், நம்ம வந்திருக்கக்கூடிய அனுபவத்தை பிடிக்காத அனுபவிப்பினுடைய போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நம்முடைய சூழ்நிலையே மாறினா கூட நம்ம ஐஸ்கட்டியா மாட்டோம்னா என்ன ஆகும், ஐஸ்கட்டியா தான் இருக்கும். வேற பாத்திரத்துல இருந்த அந்த ஐஸ்கட்டி என்ன ஆயிடுச்சு, டம்ளருக்கு வந்துருச்சு. இது டம்ளரா மாறணுமா இல்லையா, டம்ளரா மாறல, அப்பயும் பழைய அனுபவத்திலேயே இருக்குது. நம்முடைய வெளி சூழ்நிலை மாறினா கூட நம்முடைய உள்ள அனுபவம் மாறாதனால அனுபவிப்பன் வந்து பொருந்தாம இருக்கிறான். இந்த ஐஸ்கட்டி வந்து இது பொருந்தவே இல்லை. எப்ப சரியா பொருந்தும், நீங்க எப்ப தண்ணியா இருக்கிறீங்களோ அப்ப சின்ன சின்ன இடுக்கலாம் கூட ஃபில்அப் ஆயிடுவீங்க. சரியா பொருந்துறதுங்கிறது நம்ம தண்ணியா இருக்கிறது தான். அப்ப என்ன, உள்ள போராட்டம் இல்லாம பிரவாகமா இருந்தோம் அப்படின்னா மனதனுடைய இயற்கையே பிரவாகம் தான். நீங்க பிரவாகமா இருந்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கும் உங்களால சரியா பொருந்த முடியும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த டிசிஷன் கரெக்டா உங்களால எடுக்க முடியும். எப்ப டிசிஷன் தப்பாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கு சரியா நம்ம பொருந்தல அப்படின்னா நம்மளுடைய டிசிஷன் வந்து தப்பாயிடும். சரியா பொருந்தும் அப்படின்னா நம்ம அக போராட்டம் இல்லாம இந்த ஞான தெளிவோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சூழ்நிலையும் எளிதா பொருந்திக்குவோம். இப்போ கொரோனா பீரியடா, இப்ப எப்படி பேசணும், என்ன நடந்துக்கணும், இந்த சூழ்நிலைக்கு சரியா பொருந்திக்குவோம். ஒரு இடத்துக்கு போறோமா, அந்த இடத்துல நம்ம என்ன சூழ்நிலையோ அந்த இடத்துல நம்ம சரியா பொருந்திக்குவோம். இடம் விட்டு இடம் எப்ப போனாலுமே அந்த சூழ்நிலைக்கு சரியா நம்மளால பொருந்தி அந்த சூழ்நிலைக்கு என்ன டிசிஷன் என்ன முடிவு எடுக்கணுமோ அது நம்மளால சரியா எடுக்க முடியும். எப்ப எடுக்க முடியும்னா, அந்த சூழ்நிலைக்கு பொருந்த கூடியதா இருந்தா மட்டும்தான் நம்மளால சரியா எடுக்க முடியும். இப்ப நம்ம சொன்னோம் அனுபவம் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமைன்னு சொன்னோம். ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறத அவங்கதான் சொல்லியிருக்கோம். அனுபவம் இல்லாத தனியா அனுபவிப்போல நம்ம உணரவே முடியாது. அதே மாதிரி வெறும் அனுபவத்தை மட்டும் நான் ஃபீல் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபீல் பண்றவங்க ஒருத்தர் வந்துருவோம். வெறும் அனுபவம் மட்டும் நம்ம ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்னு சொன்னோம், முழுமையினு சொன்னோம். அது இப்படி எடுத்துக்கோ, ஒரு பால், இந்த பாருங்க ஒரு பால் இருக்கு, இந்த பால் ஒரு முழுமையா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது ஒண்ணுதான், இது ரெண்டு கிடையாது. இந்த பாலினுடைய ஒரு பகுதி அனுபவிப்புனா இருக்கு, மறுபகுதி அனுபவமா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரே பொருள் தான். இது இந்த பால் பாத்தீங்கன்னா இது முழுமையா இருக்கனால இது இயல்பா இருக்கும், பால் ஈஸியா வந்து ஓடிடும், அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்முடைய மனசுல மனசுடைய இயக்கமே பாத்தீங்கன்னா பிரவாகம் தான். எல்லா உணர்வுகளும் எண்ணங்களுமே பாத்தீங்கன்னா தாமா தோன்றி தாமா மறைஞ்சிடுது. எப்ப ஒரு அனுபவம் தோன்றி மறையுதோ அந்த கனமே அனுபவிப்போன்னு மறைஞ்சிருவோம். இது ரெண்டுக்கும் முரண்பாடு வரும்போது மட்டும்தான் நீடிக்கும்னு வச்சுங்களேன். இப்ப அனுபவமுக்கும் அனுபவத்துக்கும் அனுபவமுக்கும் முரண்பாடு வந்துச்சு வச்சுக்கீங்க, இந்த முழுமை என்ன ஆயிடுது, ஒன்னு சொந்த ரெண்டாயிடுது. அப்ப நமக்கு நம்ம முரண்படுறோம், நமக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஆயிட்டோம். நம்ம ஒரு ஆளா இருந்தவங்க
எப்படி எனக்கு அனுபவம் பிடிக்கல, எனக்கு வரக்கூடிய கவலை பிடிக்கல, எனக்கு வரக்கூடிய பயம் பிடிக்கலன்னு நான் சொல்லும் போதே அங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநாயிரம் ஒன்னா இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. ஈஸியா கோயிங் எல்லாமே ஃபுளோர் தான் இருக்கும். இங்க பாருங்க ஒரு பால் முழுமையா இருக்குது, இது எவ்வளவு அழகா உருண்டு விடுதா இல்லையா, இது வந்து தடையே கிடையாது. இந்த மனசுங்கிறது இப்படிதான், எண்ணங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கு, உணர்வுகள் உருண்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு, நம்ம வரக்கூடிய அனுபவங்கள் புரிந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாமே இந்த பால் எப்படி போகுதோ அது மாதிரி புரிந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இப்ப எப்ப நமக்கு அனுபவம் பிடிக்கலன்னு சொல்றோமோ அப்பதான் என்ன ஆயிரம், நாம பிடிக்கலன்னு சொல்லும் போதுதான் அங்க ரெண்டாயிரம். ஒண்ணு சரிங்க, உங்களுக்கு வேற ஸ்லைடு காட்டுறேன். பார்த்தீங்களா, பிளவுபடாத பந்து எளிதாக உருண்டோடிவிடும். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது எளிதாக கடந்து சென்று விடும். அங்க வந்து தடையே கிடையாது. ஓகேங்களா, ஒரே நிமிஷம். போராடும் போது ரெண்டாயிரம் ஒரே பகுதி ரெண்டா பிரிஞ்சிருது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு பால் முழுமையா இருக்கிறவங்க என்னாச்சு, ஈஸியா உருண்டு போயிடுதுங்களா. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம், இது அப்படியே நீங்க பொருத்தி பார்த்து நீங்க கேள்வி கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். எப்ப இந்த முழுமை ரெண்டாவதோ அனுபவம் வேற அனுபவிக்கும் வேற எப்ப ஆகும், இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம எதிர்த்து நம்ம வந்து போராடுறோம். அப்படி இந்த போராட்டம் வரும்போதுதான் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே தேங்கிடுது. நம்ம சொல்லணும் பாத்தீங்களா, நமக்கு வந்து எல்லா உணர்வுகளும் தாமா தோன்றி தாமா மறையுதுன்னு சொன்னோம். எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களுமே எப்படி ஒரு பால் உருண்டு விடுது அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. அப்ப ஏன் நீடிக்குது, சில நேரத்துல நமக்கு வந்து பிடிக்காத உணர்வு ரொம்ப நேரம் நீடிக்குது இல்ல, பிடிக்காத பிரச்சனை அகத்துல ரொம்ப நேரம் நீடிக்குது இல்ல, எல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா நம்முடைய வேண்டாம் என்ற அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். திருக்குறள் ஒரு குறள் இருக்குங்க, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. இது அக உணர்வுகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குறள். எப்ப வந்து இது வேணும் இது வேணாம்னு உள்ளுக்குள்ளார போராட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் துன்பமே. அப்படி இது வேண்டுதல் வேண்டாமை இளாநடியா இருந்தோம்னா, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில, எப்பயுமே வந்து துன்பமே கிடையாது. அக உணர்வுகளோட பந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் இது குறிப்பிடுது. அதனாலதான் நம்ம வந்து முழுமையா இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள போராடாம இருந்தோம்னா முழுமையா தான் இருக்கும். நம்ம இயல்பு எல்லா எண்ணங்களும் தோன்றி மறையக்கூடியதா தான் இருக்கும். போராட்டம் இல்லாத தன்மை அப்படின்னா ஒரு முழுமை தான். போராடுற தன்மைகள்னா நம்ம ரெண்டாயிரம், அதுதான் நம்முடைய அனைத்து பிரச்சனைக்குமே காரணம். இப்ப நம்ம பார்த்தோம், நாம் வந்து அனுபவம் அப்படிங்கிறது தான் நிஜமா இருக்கும். ஏன்னா அனுபவத்தினாலதான் அந்த அனுபவிக்குள்ளே தோன்றி இருக்கான். அனுபவம் வந்ததுனாலதான், பயம் வந்ததுனாலதான் இந்த பயப்படுபவன் வந்திருக்கான். அல்லது கோபம் வந்ததுனாலதான் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், கோபப்படுவோம்னா ஃபீல் பண்றோம். அந்த கோபப்படுபவன் அப்படிங்கிறவன் வந்து நிழலாதான் இருக்கான், ஏன்னா தோன்றி தோன்றி மறையக்கூடியதா இது. இந்த கோபம் மறையும் போது கோபப்படுவதும் மறைஞ்சிருவான். சரி, இப்ப வந்து இந்த நிழலுக்கு நிஜத்தை நிர்வாகம் செய்யற தகுதி கிடையாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நமக்கு ஒரு கோபம் வரும்போது இந்த கோபப்படுபவனுக்கு கோபத்தை நிர்வாகம் பண்ற தகுதி கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த கோபப்படுபவனா இருக்கான்ல, அவனுக்கு என்னதான் வேலை இருக்கு,
அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை எதிர்த்து எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுட்டோம். அப்ப இந்த அனுபவிப்பவனுக்கு இன்னதான் வேலை இருக்கு, வெளியே ஏதாவது வேலை இருக்கா? அனுபவத்தை நிர்வாகம் பண்ற வேலை இல்லை. ஆனா என்ன வேலை இருக்கு இங்க பாருங்க. இப்ப இதுதான் நம்முடைய இது பாருங்க, நமக்கு இந்த இது அனுபவம், இது அனுபவிப்பவன். அனுபவிப்பவனுக்கு வந்து இங்க எந்த வேலையும் கிடையாது. கண்ணாடியில போய் சரி பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. கண்ணாடியில வந்து போய் டைய சரி பண்ணுமா? கிடையாது. ஆனா என்ன பண்ணலாம், வெளியில் இருக்கக்கூடிய இந்த டைய சரி பண்ணலாம். இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம தலைவாரிக்கலாம், பவுடர் அடிச்சுக்கலாம், சேவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். கண்ணாடிக்கு ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? கண்ணாடி உதவிகள் தான் அதை பண்றோம், ஆனா கண்ணாடிக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நமக்கு ஒரு பயம் வந்தா கூட அந்த பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. பயம் சார்ந்த புற வேலையில நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அதுக்குதான் அந்த பயப்பட்டு போகக்கூடிய வேலையே வந்து புறம் சார்ந்துதான் இருக்கு. இப்போ வீட்டுல போறேன் நானு, ஒரு பயமா இருக்கு, பயம் வந்திருக்கு, நான் யாரா ஃபீல் பண்றேன், நான் பயப்படுவா ஃபீல் பண்றேன். நான் பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீட்டுக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம், விளக்கு எடுத்துக்கலாம், ஒரு குச்சி எடுத்துக்கலாம் சேஃப்டிக்காக. இது மாதிரி புறம் சார்ந்த வேலையில தான் அந்த அனுபவிப்பவனுக்கு இருக்குது. இந்த அனுபவிப்பவன் பயப்படுபவன் சொல்றோம் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வேற யாருமே, நம்முடைய அறிவு தான் அது. அறிவே அந்த வடிவத்தை எடுக்குது. இந்த அறிவுங்கிறத தான் நம்ம நானும் நம்ம சொல்றோம். இந்த அறிவுக்கு வேலையே அனுபவத்தை நிர்வாகம் பண்ற வேலை எப்பயுமே கிடையாது. இந்த அறிவுக்கு வேலையே வந்து அந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகள் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சும்மா போறீங்கன்னு வச்சீங்களேன், ஒரு நண்பரை கூப்பிட்டு போறீங்க, அவருக்கு தொந்தரவு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போறீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு வருத்தம், உங்களுக்கு ஆயிருமே ஒரு பயம், இது எல்லாம் இந்த வருத்தத்தையும் பயத்தையும் நீங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன சரி பண்ணணும், அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்ல அவனுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணுமாங்கிறதா வேலை இருக்கே தவிர அந்த அனுபவத்தை மாத்த வேண்டிய வேலை இல்லை. இப்படிதான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, நல்ல நிலைக்கு வந்துட்டாரு. என்ன ஆயிட்டாரு, ஒரு ஒரு மீட்டிங்க்கு போகணும், ஒரு இன்டர்வியூ போகணும், பஸ்ஸுக்கு நின்று இருக்காரு. இவர் போய் சேர்ந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல போனா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும். முக்கால் மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் வந்து பஸ்ஸுக்காக நின்றுட்டாரு. ஆனா பஸ் வந்து கால் மணி நேரம் ஆகியும் வரல. இப்ப உடனடியா பஸ் வந்தாதான் ஏறி முக்கால் மணி நேரத்துக்கு போக முடியும். அதுக்கு மேல ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது. இவருக்கு வந்து ஒரு பரபரப்பு, டென்ஷன் ஆயிடுச்சு. மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு டென்ஷன் ஆகுது. இப்ப அவர் யோசிக்கிறாரு, நம்ம தான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோமே, நமக்கு ஏன் டென்ஷன் வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் போன் பண்றாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, ஆனா எனக்கு டென்ஷன் வருது, என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நம்ம இங்க வந்து டென்ஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவும் இல்லை. நீங்க உங்களுக்கு அர்ஜென்டா போகணும், அந்த டென்ஷனை பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம், பஸ் வரலையா ஒரு டாக்ஸி பேசுவோம், இல்ல ஒரு ஆட்டோ பேசுவோம், இல்ல நண்பருக்கு போன் பண்ணி ஒரு பைக்கை கொண்டு சொல்லுவோம். நம்ம இந்த டென்ஷனும் பரபரப்பும் வந்தாதான் புறத்துல ஒரு முடிவு கரெக்டா இருக்கும். நம்ம என்ன என்ன வேலை செஞ்சோம்னா நம்ம ஹாஃப் அன் அவர்ல நம்மளால இடத்துக்கு போக முடியும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஹாஃப் அன் அவர்ல போறதுக்கு என்ன பண்ணணும் யோசிக்கணும். அப்ப நமக்கு வந்து செயல் சார்ந்த வேலை தான் நம்முடைய அறிவுக்கு இருக்கே தவிர அனுபவத்தை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய அந்த அறிவுங்கிறது சனத்துக்கு சனம் அதனுடைய அடையாளம் மாறிட்டே தான் இருக்கு. அந்த அடையாளத்துக்கு தகுந்த புற வேலைகள் தான் இருக்கே தவிர அகத்துல எந்த வேலையுமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க, நான் வந்து எங்க ஆபீஸ்க்கு டெய்லி போறேன். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு டீ கடையில டீ சாப்பிடுவோம். அந்த டீ கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், அவர் பாத்தீங்கன்னா அங்க வேலைக்கு இருக்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வேலை இல்லை, டீ கடையில லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். வீட்டுல வந்து அந்த 400 ரூபாய் வச்சுதான் அவர் வந்து அவங்க ஒய்ஃபும் அங்கேயும் வேலைக்கு போறாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் வருமானம் வருது. அதை வச்சுதான் ஒரு ஒரு குழந்தை இருக்குது. அந்த பையன் வந்து டீ கடையில் வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டானா, ரொம்ப சிரமத்துக்குள்ளாயி என்ன பண்றதுக்கு தெரியல, வீட்டை நிர்வாகம் பண்ண முடியல, ஒய்ஃபை வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் கூட வாங்க முடியல, பெரிய அவங்கள்ட்ட சொத்து எதுவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில அவனுக்கு வருத்தம், வேதனை, கவலை எல்லாம் இருக்கு. இப்ப கவலை இருக்கும்போது யாரா இருக்கான், அவன் கவலைப்படுவனா இருக்கான். அவன் அந்த கவலை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கீங்க என்ன ஆகும், இன்னும் கவலை அதிகமா தான் இருக்கும். ஒய்ஃபே வந்து சில இடத்துல அவங்க இன்னும் இப்படி இருந்து இது பண்ற சொல்லி திட்டும் போது ஒரு அவமானமா இருக்கு. அப்ப அவன் யாரா இருக்கான், அவமானப்படுவனா இருக்கிறான். அந்த அவமானத்தை நிர்வாகம் பண்றவர்களும் அந்த அவமானம் என்னைக்காவது நீங்குமா? அவன் என்ன பண்ணா, நம்மளை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு சிக்கல்ல இருக்கேன், இந்த மாதிரி வந்து லாக்டவுனால என்னால சமாளிக்க முடியல, ஒரு 5000 ரூபாய் கடன் தர முடியுமான்னு கேட்டான்.
நான் என்ன பண்ணேன், இந்த சூழ்நிலையில நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் நான் வந்து அவனுக்கு கடனா கொடுத்தேன். அவன் என்ன பண்ணானா வீட்லயே டீ போட்டு ஒரு ஒரு இது கேன் ஒன்று ரெடி பண்ணி இந்த ஹீட்டு போகாம இருந்திருக்க இந்த கேன் ரெடி பண்ணிட்டு டீ போட்டு எடுத்துக்கிட்டு காலையில காய்கறி எல்லாம் விற்கிற இடத்துல வந்து டீ வித்துட்டு இருக்கான். கூடவே வந்து டீ விற்கிறது இல்லாம முட்டை வியாபாரமும் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன் வந்து நேர்த்து அவனை சந்திச்சேன், அவன்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறான். சில விஷயங்கள் பேசும்போது இப்போ வருத்தத்தை வச்சு நீ போறாதப்பா அது என்ன வேலை செய்யணும் பாருன்னு சொல்லுவேன். அவன் ஆங்கில புரியுமா நான் சொல்லுவேன். அவன் எனக்கு மீட் பண்ணும்போது எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் என்னை பார்த்து சந்தோஷமா ஹாய் சார் அப்படின்னா என்னப்பா எப்படி இருக்கானே, நீங்க கொடுத்த உருவாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நான் முடிச்சுட்டு தரவும் சொன்னேன், நான் ஒரு 10 நாள்ல நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னு நான் நீ சொல்லுங்க. இந்த கவலையை வச்சுக்கிட்டோ வருத்தத்தை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில என்ன பண்ணணும் பாருன்னு சொன்னீங்க. எனது கவலையும் வருத்தமும் வந்ததுனாலதான் இவங்க ஸ்டெப் எடுத்து நானே வீட்டுல டீ போட்டு காலையில வந்ததுனா எனக்கு வந்து 2 கேன் டீ காலி ஆயிடுது. இந்த காய்கறி வாங்குறவங்க வந்து காலைல வராங்க அவங்களுக்கு டீ நான் பாருங்க இந்த யூசத்துல கப் வச்சிருக்கேன் டீ கொடுத்துட்றேன். எக் வாங்குறவங்க எக் முதலீடு போட்டு வாங்கியிருக்கேன், வாங்கி நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து நான் வந்து பல்கா வாங்கி இங்க சேல்ஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம எப்போ வந்து நம்ம புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அறிவை பயன்படுத்துறோமோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து சக்சஸ் வந்து அவன் வந்து கவலையையும் வருத்தத்தையும் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் அவமானத்தையும் உதவ பண்ணிட்டு தான் வச்சுங்க. என்ன ஆகும், இன்னும் அதிகமா தான் போகும். ஒரு சூழ்நிலையில் நமக்கு அவமானம் ஏற்படும் போது அவமானத்தோடு போராடும் போது நம்ம சூசைட் ஒன்று போடுவோம். ஆனா அந்த அவமானத்தையும் பயன்படுத்தி வெளியே செயல்பட ஆரம்பிச்சோம்னா பல வெட்டி படிகளை கூட நம்ம வந்து அடைய முடியும். அவமானப்பட்டவங்க தான் இதுல இருந்து மீறும். நமக்கு நம்ம அவமானப்பட்ட மோடி வாழ்ந்து காட்டணும்னு அவங்க வெளியே முயற்சி பண்ணும்போது சக்சஸ் பண்றாங்க. ஆனா அந்த அவமானத்தோடு போராடுறவங்க தான் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி அவங்களே தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. நம்ம ஆரோக்கியமான மனம் அப்படிங்கிறது என்னன்னா மனம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நிர்வாகம் பண்ணாம அதை சார்ந்த புறத்தை நிர்வாகம் பண்ணா போதும். நமக்கு அறிவுக்கு வேலையே புறம்தான். நீ அகங்கிறது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு நிழல் பகுதி தான், அது ஒரு ரிஃப்ளக்ஷன் தான். அது மனசுல வர்றது எல்லாமே ரிஃப்ளக்ஷன் தான். நீங்க உங்க கண்ணாடி மூலம் வீட்டு சண்டை போட்டேன்னு வச்சீங்களேன், அது என்னைக்கு முடியும், எப்பயும் முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு அங்க எந்த வேலையுமே கிடையாது. கண்ணாடி உருவத்தை பயன்படுத்தி வெளியே வேலை செய்யலாமே தவிர கண்ணாடியை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், கார் ஓட்டிட்டு போறோம், வெளியில் வீடு நிறைய ஒரு மேல ஒரு கண்ணாடி இருக்கும், அதுதான் நம்ம மனசு. எனி டைம் ஏதோ ஒரு காட்சியை காமிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம நம்முடைய வேலை வந்து வெளி நோக்கி போறதா முன்னோக்கி போறதுதான். எப்ப தேவையோ அது பார்த்தா போதும். எப்ப தேவை, வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்தணும் அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்க்கலாம், பார்த்து போயிட்டு வண்டியை தான் பார்த்து நிறுத்துறதுக்கு ரியர்வியூ மிரர் பார்க்கலாம். இல்லை ஒரு வண்டி சைடு வரைக்கும் போகணும் அப்படின்னா பின்னாடி வண்டியை தான் பார்க்கலாம். சரி, நான் பார்க்கற நேரம் போக மீதி நேரத்தில் அந்த காட்சி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? எனி டைம் ஏதோ ஒரு காட்சி அங்கே ரியர்வியூ மிரரில் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அந்த காட்சியை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம மனசும் அப்படிதான், மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. நீ நிர்வாகம் பண்ணும்போதுதான் மனம் மோசமடையுது, அது இருக்கிற மிஸ்டேக்கள் தான் ஆகுது. நீ நிர்வாகம் பண்ணாம விட்டாவே போதும், அது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு எப்படி ஒரு ஆறு எவ்வளவு சாகடாக வந்தாலும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு போதும், அப்படி தூய்மைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கு. அதை இறங்கி நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் நம்ம நம்மளை நம்ம நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கும் போது நமக்கு அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை, நமக்கு புறம் சார்ந்த வேலை தான் எல்லாமே இருக்கு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று வந்து அந்த அந்த டீக்கடையில் வேலை செஞ்சவன பார்க்கும்போது நான் கேட்டோன்னே நான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் ரொம்ப நேர்மையான பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையனா இருந்தான். சரி, இந்த சூழ்நிலை நம்ம இவனுக்கு கொடுக்காம இது யாரு கொடுக்க, நான் வந்து வாரத்தில் 2-3 தடவை அவனை மீட் பண்ணுவேன், அதனாலதான் அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தேன். நான் நேற்று பார்க்கும்போது அவனுக்கு இந்த வேகமாக கொடுத்துருந்தேன், நீ கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனை இல்லைப்பா, கவலை வந்தா வந்துட்டு போட்டோம், நீ என்ன வேலை செய்யணும்னு பாருன்னு நான் சொன்னேன். அவனுக்கு புரிய மாதிரி சொன்னேன், அவன் லைஃபையே மாற்றி போட்டுருச்சு. அவன் சொன்னான், லாக்டவுன் முடிச்சா கூட நான் தனியா டீ கடை தான் வைக்க போறேன், டீ கடைக்கு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா. ஒரு முதலாளியா மாறுறதுக்கே இந்த புரிதல் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து முறையா ஒரு அருமையான வாழ்வு வாழும் அப்படின்னா இந்த புரிதல் இருந்துச்சு வச்சுங்களேன், வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மனசோட போராடுறத இன்னோட விடுவோம், நமக்கு அங்க வேலையே இல்லை, நம்ம வேலை எல்லாமே புறம்தான். ஒரு கர்ம வீரர் தான் மாறும். நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நிஷ்காமிய கர்மாங்கிறது இந்த புரிஞ்சவங்க தான் ஏற்படும். அதனால இப்ப நம்ம சொன்ன டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க.
எந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிறதான் நம்ம ஸ்ரீ பகவத்கிருஷ்ணனுடைய நோக்கம். நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஞானியா மாறணும், ஞானியா ஆகிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அந்த கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால இப்ப இந்த டாபிக் சம்பந்தமா உங்க சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு, சூப்பர் சீசன் சார், எக்ஸலன்ட் எக்ஸ்பிளேஷன் அபவுட் மனம், தேங்க்யூ வெரி மச் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகவும் அருமை நிரஞ்சன் போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ராம்குமார் சுப்பிரமணியன், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளேஷன், தேங்க்யூ ஐயா போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நாம வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இந்த முகாம் முடிச்சு விட்டு கூட நம்ம இதை பத்தி சந்தேகம் இருக்கணும், எப்பனா நீங்க கூப்பிடலாம், பதில் கொடுக்க. ஐயா இருக்காங்க, நான் இருக்கேன், சவன் இருக்கான், பாபுலால் ஐயா இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறோம், வாங்க. சரி, இப்ப உங்க கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். வெல்கம் சேத்து. வாங்க சேது வித்யா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க சொன்னீங்க அனுபவம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அனுபவிப்பவர் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து அந்த அனுபவம் பிடிக்கல அப்படின்ட்டு நமக்கு தோணுது அப்படின்னு நம்ம சொல்றப்ப, அனுபவிப்பவர் வந்து நம்ம மனம் அப்படின்னா, இப்ப அனுபவி அந்த அனுபவம் வேண்டாம்னு சொல்றது வந்து எது, அது நம்ம அறிவா? சோ அந்த கிளாரிட்டி சொல்றோமா, அது என்னன்னா, நம்ம ஒரு அனுபவம் ஏற்படும் போது அனுபவிப்போம், நம்ம வந்துடுறோம். அது இது வந்து ஒரு மனதனுடைய ஒரு நாயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி. நமக்கு ஒரு அறிவு, நம்முடைய அறிவை தான் நம்ம அனுபவிப்போம்னு நம்ம சொல்றோம். இந்த அறிவு வந்து என்ன ஆகுதுன்னா, அனுபவிப்புனா வடிவம் எடுக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு சங்கடமா உங்களை வந்து உங்களை வந்து ஒரு திட்டாருன்னு வச்சுக்கல, உங்களுக்கு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த அறிவு வந்து வருத்தப்படுபோனா தன்னை ஃபீல் பண்ணுது. அந்த அறிவு தன்னை வருத்தப்படுபோனா உணர்றதுக்கு காரணமே அந்த வருத்தம் தான். நமக்கு இந்த வருத்தத்தை வருத்தங்கிற உணர்வை மாத்தணுங்கிற அவசியமே இல்லை, அது தன்னால மாறிடும். நமக்கான வேலை வந்து அந்த சூழ்நிலையில நம்ம எது செய்யணும், நம்ம நம்ம ஒருத்தர் குற்றம் சொன்னார்ல அவருக்கு நம்ம நிரூபிக்கணுமா, நம்ம நம்ம சரியான ஆள் தான் சொல்லணுமா, இல்ல அதை புறக்கணிச்சுட்டு அதை அடுத்து கடந்து போகணுமாங்கிறதான தவிர, அந்த வருத்தத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்க. ஓகே சார், தேங்க் யூ. சிவா கிருஷ்ணமூர்த்தி, சிவா கிருஷ்ணமூர்த்தி வாங்க. நீங்க உலகத்தையே புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம மனங்கிற கண்ணாடி மூலமா தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த மனசு சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. மனம் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, நமக்கு அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வெளியில தான் வேலை செய்யணும். ஆனா மனம் வரக்கூடிய உணர்வை பயன்படுத்தி தான் வெளியே வேலை செய்யணும். இந்த உணர்வை பயன்படுத்தி தான் வேலை செய்யலாம். இது தெரியலன்னு வச்சுங்களேன், இங்க ஒண்ணுமே தெரியாம எதுவுமே தெரியாது. உள்ள என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதை வச்சுதான் வெளியே வேலை செய்யணும். உள்ள நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்கிறது தான் இந்த கண்ணாடி உதாரணம். நிர்வாகம் பண்ற எந்த ஒரு தகுதியும் இல்ல, அங்க தேவையும் இல்ல. அந்த அனுபவம் சார்ந்த புற வேலையை பார்க்கலாம். பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் பந்தம் இல்லாமல் இருத்தல், இதுதான் உண்மையான துறவுகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கும் அனுபவத்துக்கும் இருக்க இந்த துறவுதான் ரொம்ப முக்கியம். இது நமக்கு வந்து அனுபவம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது வந்து நாம கொண்டு வரல, நம்முடைய இயல்பு இருந்து புறச்சூழ்நிலை கிளம்ப வந்திருக்கு. இது சம்பந்தமான வேலைகள் வந்து வெளியேதான் இருக்க தவிர, அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, அங்க வேலையும் இல்லைங்கிறத இந்த அனுபவிப்புன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நம்மளுக்கு அவமானம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அந்த அவமானமான ஃபீலிங் பிடிக்கலன்றத யோசிக்கிறத விட நம்மளுக்கு அங்கிருந்து விலகினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி புற வேலைகளுக்கான வேலைகளை பார்க்கணும். அவங்களை புறக்கணிக்கணுமா, வெளியே இருக்கிற நம்மளை அவமானப்படுத்த புறக்கணிக்கணுமா, இல்ல அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமா, இல்ல அங்க இருந்து விலகணுமாங்கிறத நம்ம அறிவு முடிவு பண்ணிக்கலாம். சம்பந்தமா சிந்தனை பண்ணலாம், செயல்படலாம். இந்த அவமான உணர்வை நான் நீக்கிடுவேன், மனசுல இருந்து எடுத்துருவேன்னு நம்ம போராட தேவை. அதோட முரண்பட்டுக்கிட்டு இது வந்திருக்க கூடாது, எனக்கு என்ன சூழல் இருந்தா எனக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை. எல்லா உணர்வும் வந்து போற இடம் தான் மனம். அப்படி வந்தாலும் அது ஆரோக்கியம்னு நம்ம சொல்றோம்.
என்ன சொல்ல ஒரு கீபோர்டு வச்சுங்களேன், இந்த கீபோர்டுல நம்ம வாசிக்க தெரியல, நம்ம ஒரு பட்டன் அழுத்தணும் ஒரு சத்தம் வருது, இந்த சத்தம் பிடிக்கல இது தப்புன்னு அந்த கீயை வந்து நம்ம பிடிக்க போட்டோம்னு வச்சுங்களேன், அது உண்மையான ஒரு முழுமையான ஒரு கீபோர்டே கிடையாது. நாலஞ்சு பட்டன் அழுத்துறோம், இந்த சத்தம் பிடிக்கல, இந்த சத்தம் பிடிக்கல, பிடிங்க போட்டோம்னா கீபோர்டு எல்லா சத்தமும் வேணும், எல்லா கீபோர்டும் எல்லா கீயும் வேணும், தேவையான நேரத்தில் அந்த கீயை பயன்படுத்திதான் போதும். அவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி வாழ்றதால தவிர அதை நிர்வாகம் பண்றதில்லை. எப்படி வந்து ஒரு சப்தமா இருக்கிறத ஒரு இசையா மாத்திரம் அப்படின்னா அது எப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த சப்தத்தை பயன்படுத்த இசையா மாறுது பார்த்தீங்களா. இந்த வாழ்க்கையும் ஒரு இசையா மாத்தணும்னா நீங்க உணர்வுல தேவையான பயன்படுத்தினா மட்டும் போதும், தேவை நேரத்தை கண்டிப்பா முட்டா போதும், எல்லா உணர்வும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எங்க தேவையை பயன்படுத்திங்க, தேவை நேரத்தை அது சைலண்டா விட்டுருங்க, என்னன்னா நடந்து கொண்டு விட்டுருங்க, நம்ம சுதந்திரம் கொடுத்துருங்க. இதுதான் வந்து சரியான வாழ்வுக்கு வந்து தேவையானது. எப்படி ஒரு மியூசிக் ஒரு சப்தத்தை மியூசிக்கா மாத்திரமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தம் உள்ளதா ஒரு உபயோகமானதா மாத்தணும் அப்படின்னா நம்ம உணர்வுகளையும் எண்ணங்களையும் பயன்படுத்தினா மட்டும் போதும், அதை நிர்வாகம் பண்ண வேணாம், தேவைக்கு பயன்படுத்தினா போதும். ஓகே, நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப கரெக்ட் தான், அவமானத்தை நம்ம வந்து அவமானத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாங்கம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகேங்க, வணக்கம் ஐயா. ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் நடந்துருக்கலாம் முன்னாடி, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாப்போம், மேபி அவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம், அவங்களுடைய மனநிலையை மாறி இருக்கலாம், பட் ஸ்டில் நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல அது இருக்குல்ல, முன்னாடி நடந்த அனுபவம் தான் வந்து நமக்கு டக்குன்னு நமக்கு ஃபிளாஷ் ஆகும், அதை வச்சுதான் நம்ம வந்து பேசுற மாதிரி ஆயிடும். நீங்க நினைவு வந்து முழுமை அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அனுபவம் பிளஸ் அனுபவிப்பவர் தான் வந்து முழுமையான இது, அதுதான் நினைவா வருது அப்படின்னு ஒரு ஸ்லைட் போட்டிருந்தீங்க, அது அப்ப மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடுது. இப்பட்ட இடத்துல நான் எப்படி அந்த முன்னாடி நடந்த அனுபவம் தான் மெமரியில வருதுன்னா நான் அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கிறது? இப்ப நம்ம வந்து ஒருத்தர் நம்ம ஏற்கனவே நம்ம சண்டை போட்டவர், நம்ம வந்து மறுபடியும் அது வந்து ஒரு வருஷம் ஆச்சு வச்சுங்களேன், அவரை பத்தி குற்றம் வச்சிருக்கோம், இவர் வந்து தேவையில்லாம நம்ம குற்றம் சொல்லி நம்மளை வந்து பிரச்சனை உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். மறுபடியும் நட்பை பழகிறாருன்னு வச்சுங்களேன், நினைவு எடுத்து காட்டுது, ஏற்கனவே ஒரு வந்து குற்றம் சொல்லி சண்டைக்கு வந்தவருன்னு சொல்லி ஒரு நினைவு காட்டுது. நாம வந்து இது அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு எச்சரிக்கை உள்ளதா வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பழகலாம், பழகி பார்க்கலாம். அப்ப ஒரு வாழ்க்கையா இருந்தா நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியலாம், நமக்கு ஏற்பட்ட முன் அனுபவத்தை முக்கியத்துவம் கொடுக்க முடியலாம், ஆனா ஒரு எச்சரிக்கை உணர்வு நம்ம பயன்படுத்திக்கணும், அதுக்காக தான் உதவிக்கு தான் வந்திருக்குது. இப்ப நம்ம கிட்ட போன வருஷம் ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, ஒரு வாரத்தில் தகவல் வாங்கி போனவரே வரவே இல்லை, ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், சிக்கல்ல வந்து கேட்கிறாரு என்ன அமௌண்ட் கேட்கறாங்க, பொறுத்து எச்சரிக்கை உணர்வா பயன்படுத்திக்கலாம், கேட்டா தரா வர மறு திரும்பி வராது, ஒரு சில கஷ்டத்துக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறதெல்லாம் நம்ம கடன் சொல்லி கூட கிஃப்டா கொடுத்தரலாம், திரும்பி வரலாம் பரவாயில்ல சொல்லி இவரு இவரு முன்னெச்சரிக்கையா அந்த முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்தினுடைய அந்த நினைவு வந்து வரும், முன்னெச்சரிக்கையா வச்சுக்கிட்டு எச்சரிக்கை உணர்வா பயன்படுத்தி நம்ம செயல்படலாம். நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுமே தேவைக்கு நம்ம எச்சரிக்கை உணர்வா பயன்படுத்திக்கிட்டு வெளி புறக்காரியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இன்னொரு க்வெஸ்சன் இருக்குங்கய்யா, பண்றாங்க அப்ப தூங்கும் போது அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்போ அப்ப எப்படி அது நடக்குது, அதை நாங்க இதா போனேங்கிறாங்க, அதெல்லாம் அப்ப நானுங்கறத அங்க இருக்கும் இல்லைங்களா? அப்ப எப்படி நடக்குது, அப்ப நான் அங்க இல்லைன்னா அது அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அவசியம் இல்லைங்கிறீங்களா, ஆஸ்ட்ரல் பாடி எல்லாம் அவசியம் இல்லைங்கிறீங்களா, இல்ல எப்படி ஆனா அவசியமான ஒன்று இல்லையா, அதெல்லாம் நடக்குது என்னன்னு புரியல. சூக்கும பயணம் எல்லாம் பண்ணிருக்காங்க, சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்ல, அப்படி சூக்கும பயணம் பண்ணவங்க அவங்களை அறியாமையே சொல்லத்தை வெளியே போயிடுறாங்க, உள்ள வர முடியாம ரொம்ப தடுமாறவங்களா இருக்காங்க, இது வந்து ஒரு இது ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு மாறிடுச்சு. எகைன் அவங்க வெளியே போகாம இருக்கிறதுக்குலாம் சில பயிற்சிகள் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு, பல பேருக்கு முயற்சி பண்ணி வெளியே போகணும்னு பயிற்சி எல்லாம் நிறைய பண்றாங்க,
ஆக்சுவலா வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கல அவங்க எல்லாமே தெரியும், எல்லா நினைவுகளும் தான் வெளியே வருது, ஒரு மையத்து ஒரு லிங்கோட தான் வெளியே போகுது. எகைன் லிங்க் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல பேர். அவங்க நினைவு போகுது அப்படியே வெளியே போகுது, அதுவும் சேர்ந்தா போகுது. அவங்க எல்லாமே தெரியும், அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. பாடிக்குள்ள இருக்கிறவர்கள் தான் அவருடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபீல் பண்ண முடியும். வெளியே எல்லாமே தெரியும், வேற ஒரு பரிணாமத்துல தெரியறதா அவங்க சொல்றாங்க. எல்லாமே உணர முடியும். நம்முடைய இறப்புக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய சூக்கம் வந்தா வெளியே வருதுங்கிறாங்க. எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சியில தான் ஏற்படாது, உணர்வு நிலையா இருக்கும். அது ஒரு ரசாயன மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை பண்ண முடியாது. அது உடம்பு இருந்தா மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி இந்த மாதிரியான இது வந்து இயற்கைக்கு ஒரு இறப்புக்கு முன்னாடி உறவை விட்டு வெளியே போறதுங்கிறது வந்து இயற்கைக்கு முரணானதுதான். அது அதுல வந்து கரெக்டா வந்துட்டாங்க பிரச்சனை இல்லை, வர முடியாம போராடுறவங்க பல பேர் இருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம நீங்க அதுக்காக ஒரு முயற்சி எடுக்க வேணாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்க, ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா ஐயா? நீங்க ஆஸ்ட்ரல் பாடின்னு சொன்னீங்க இல்லையா, அட்வான்டேஜுக்காக சொல்ல முடியுமா? இல்ல இது வந்து சில வந்து அமானுஷ்ய சக்தி சில பேருக்கு கிடைக்கும் போது இல்லையா? ஜீவமணி ஐயா சந்திரனாவை கேக்குறேன். சந்திரா நீங்க சொல்ல முடியுமா எதுக்காக ஆஸ்ட்ரல் பாடி அதுக்கெல்லாம் போகணும்? இல்ல அதாவது ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு டைம் அப்படி நடந்திருக்குதுங்க எனக்கு, அதனால. ஆனா அது அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சில திரும்பியும் அது வந்து நடக்குமா எப்படின்னு தெரியலையா, அப்ப என்ன ஆகுதுங்கிறது எனக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன், அதுக்காக தான் கேட்டேன். எப்பயுமே நடக்கிறது இல்ல, ஏதோ ஒரு டைம்ல ஏதோ திடீர்னு ஐயா சொன்னாங்க இல்லையா ஒருத்தவங்க தெரியாமலே போடுறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் நடந்திருக்கு. அதனால ஆனா திரும்பி அதனால நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுதான். சோ அதனால அப்ப நானுங்கிறப்போ நான் அங்க என்ன ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது, அதனால அந்த கேள்வி கேட்டேன். சாட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார், வாட் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் யூ எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. உள்ள ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எத்தனையோ ரசாயனங்கள் வந்து உற்பத்தி ஆகுது. நீங்க இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல உற்பத்தி ஆகிற அதை விட பல முறை என்னென்ன ரசாயனங்கள் இருக்கோ எல்லாமே பயோ கெமிக்கலா நம்ம உடம்புல வந்து இயற்கையா உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம உணர்வுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த பயத்தின் காரணமா நீங்க பயத்தை உடம்புல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு நடுக்கம் ஒரு சிவரிங் ஆகுது பாத்தீங்களா, இது வந்து அந்த நடுக்கம் சிவரிங்கிற ரசாயனம் பண்றது அந்த பயங்கிற உணர்வை வந்து உடம்புல வந்து ரசாயனம் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்குது. இந்த பயம் என்ன ஆகுதுன்னா நம்முடைய சிறுநீரகத்தை வந்து செயலிழக்க வைக்குது. நீங்க பாருங்க பயப்படும் போது யூரினால கண்ட்ரோல் பண்ண முடியாது. குழந்தைங்களாம் பாருங்க பயத்தை வந்து யூரின் போயிடுவாங்க, பெரியவங்களை கூட போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் எந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்களோ அந்த ரசாயன மாற்றம் வந்து உடல நடுக்கத்தை மட்டும் உண்டாக்கல நம்முடைய சிறுநீரகத்தையும் வந்து செயலக்க வைக்குது. அது மாதிரி ஒரு கவலை துக்கம் வச்சுங்களேன், இந்த கவலையும் துக்கமும் நம்முடைய மூக்கோடையும் நம்முடைய நுரையீரலோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு, லங்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கவலை இந்த ஒரு கண்டலன்ஸான வீட்டில் பாருங்க துக்கத்துல அழுகும் போது அவங்க சளி வெளியேறிட்டே இருக்கும், சளி சிந்திக்கிட்டே இருப்பாங்க அழுதுட்டு. அந்த அதிகப்படியான சளி உற்பத்தி பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது உடம்புல. இப்படி ஒரு புறாண உணர்வு நீடிக்கும் போது, இப்படி எல்லா உணர்வுகளுமே நீடிக்கும் போது நம்ம உடலை வந்து ஒரு கோபம் வந்து பாருங்க நம்முடைய கல்லீரலை வந்து பாதிக்குது. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்ணு பாருங்க கோபத்துல ரெட்டிஸா மாறுது பாத்தீங்களா, ரத்த ஓட்டத்தங்க அதிகமாக்குது. இப்ப நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இதனாலதான் இந்த போராட்டம் இல்லாம இந்த ஞான தெளிவு பெற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக போராட்டங்கிறது இல்லாம போயிடும். எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கும் போது ஒரு தேவையான ரசாயன மாற்றம் தான் ஏற்படும் தவிர நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய ரசாயன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த உணர்வு நீடிக்குதோ அதுதான் நோயை உற்பத்தி பண்ணுது. உணர்வு உணர்வா இருக்கிறவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போராடும் போதுதான் எல்லா உணர்வுகளும் உணர்ச்சியா மாறுது. உணர்ச்சியா மாறும்போது மட்டும்தான் அது உடலை பாதிக்கக்கூடிய ரசாயனமா மாறும். அதனால நம்ம எப்ப நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அப்ப எல்லாமே அது அதுக்கு வந்து அது இதுவா மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி அது வந்து நம்ம அது இதுவா மறையும் போது அந்த டியூரேஷன் வந்து அது வந்து சீரா போயிட்டு இருக்கு. எப்ப நீடிக்குதோ அப்பதான் ரசாயன மாற்றம் ஏற்படும். ஒரு ஒரு பஞ்சை கூட பஞ்சம் எப்படி பக்கத்துல வச்சா பிடிச்சுக்குப்பாங்க. நான் வீட்லயே பாருங்க சில நெருப்பு பத்து வைக்கிறதுக்கு பஞ்சு எவ்வளவு நேரம் நெருப்பா காட்ட வேண்டியதா இருக்கு.
எல்லாத்துக்கும் ஒரு டியூரேஷன் தேவைப்படுது. அந்த 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 உணர்ச்சியை நீடிக்கும் போதுதான் ஒரு மோசமான ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுது. நாம் வந்து சப்தத்தை இசையா மாத்திர மாதிரி நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புற செயலுக்கு தேவைத்தான் பயன்படுத்தும் போது வாழ்க்கையும் இசை மாதிரி தான், சப்தமா இருக்கிற வாழ்க்கையை வந்து இசையான வாழ்க்கையா நம்ம மாத்திக்கணும். இதுதான் இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம். எல்லாமே நம்ம உணர்வுக்கும் நம்ம உடம்பு உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனத்திற்கும் தொடர்பு உள்ளது. அது வந்து உணர்வுக்கு தெரிந்த ரசாயன மாற்றத்தை உற்பத்தி போயிட்டே இருக்கு, அது உடனே பாதிக்கிறவங்க கூட போயிடுது. அப்படிங்கிறனால தான் மகிழ்ச்சி கூட நீடிச்ச ஆபத்து. உங்களுக்கு தான் ஒரு விஷயம் சொல்றேன் நானு, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆனந்த அனுபவத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்து தியானங்கள் எல்லாம் பண்ணி எப்பயும் ஒரு ஆனந்தமா இருக்கிறாரு, ஆனா வந்து நீங்க ஆனந்தமா இருந்தா இருக்க துன்பமானு கேட்பீங்க. அந்த ஆனந்த உணர்வையும் அவரால் தாங்க முடியல, அது அந்த ரசாயன மாற்றத்தையும் அவரால் தாங்க முடியல, உடல் அதனாலேயே கெடுது. அதனால இந்த புரிஞ்சவர்களுக்கு துன்பம் மட்டும் நீடிக்காது, துன்பம் மட்டும் இல்லை இன்பமும் நீடிக்காது, எல்லாமே சமமாக தான் இருக்கும். நீங்க அங்க சமப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அக போராட்டம் இல்லாதவர்களுக்கு துன்பமும் நீடிக்காது, இன்பமும் நீடிக்காது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு உணர்வா மாறிடும். சில சமயம் நமக்கு இந்த தாட்ஸ் வந்து திங்கிங் ஆகுறதுக்கு அதை நம்ம ரியலைஸே பண்ண மாட்டேன்றோம். இப்ப அது பிராக்டிஸும் தேவையில்லைன்றோம். நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம வந்து பண்ணியாச்சு, ஓகே இது வேற அது வேற. ஆனா இந்த இது வந்து நான் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது பயிற்சியா இல்ல, அது எப்படி ஒரு பாயிண்ட்? ஒரு சில தாட் வந்து உங்க அறியாமையே திங்கிங்க மாத்திட்டீங்கன்னா அதுவும் தாட்டு தான், அது காலத்தால மாறிடும். உங்களுக்கு தெரியுது பத்தியா இந்த திங்கிங் தேவையில்லையே ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரியுங்கல்ல, ஒரு கட்டத்துல அப்ப நீங்க விட்டா போதும், அப்பதான் உண்மையான திங்கிங்கா மாறுது. அது வரும் நம்முடைய பழக்கத்தின் காரணமா நம்ம போயிட்டா கூட அதுவும் தாட்டா எடுத்துக்கலாம். ஒரு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம பசிக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம திங்கிங். ஓகே, ஆனா வந்து ஒரு யாராவது ஒருத்தர் சமைக்கும் போதோ இல்ல ஒரு வாசனை வரும்போதோ நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா அது சாப்பிடணும்னு தோணுது, புரிஞ்சுக்கிட்டீங்க தாட்டு வந்து நம்ம கண்டு வரணும் முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்பதான் புரிஞ்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஒரு அறியாமையே திங்கிங்கா மாதிரி போராடிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்ப வரும்னா ஒரு சமத்துல ஒரு நாள் வீட்டு சுமக்க முடியாது இல்ல, பிரச்சனை முத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன இப்ப அந்த ஐயா கொடுத்த உண்மை உங்களுக்குள்ள போயிருக்கு. தாட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது, நம்ம திங்கிங்கா மாத்துறதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாக போயிடுச்சு. அந்த உண்மை ஒரு கட்டத்துல அதுவே காட்டும், ஒரு எப்ப உங்களால் முடியலையோ அப்ப சொல்லுவோம், நம்ம மாத்த முடியாது இவ்வளவு நேரம் போராடிட்டு. நீங்க இவ்வளவு நேரம் உங்களை அறியாம போராடுறது கூட நீங்க கில்ட் ஆக தேவையில்லை, இருப்பீங்க. அதுவும் நம்ம கையில கிடையாது, தெரிஞ்சு விட்டு செயல்படுறதுக்கு நம்ம கையில வாய்ப்பே இருக்கு. தெரியறதுக்கு முன்னாடி வரும் அது எப்படி போராடினாலும் அது எல்லாமே தாட்டு. பல்வேறு பேர்த்து ஒரு உதாரணம் கூட கொடுத்துருந்தேன், ஒரு மின்னல் வெட்டுது, மின்னல் வெட்டி ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு இடி ஓசை கேக்குது. நம்ம இடி ஓசைக்கு தான் பயப்படுறோம், இடி ஓசையினால மின்னல் 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 வச்சுட்டு பயப்படுறோம். ஆனா இடி ஓசை வரும்போது மின்னலே இங்க இருக்கிறது இல்லை. அது மாதிரி உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு வந்த தாட்டெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு, முடிஞ்சு போனதுதான் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு போய் முடிஞ்சு போனதுக்கு நம்ம போறது என்ன பண்ண போறோம், அது மாதிரி வேலையே கிடையாது. ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்ப வந்து நான் பார்ட் டைம் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது சில விஷயம் ரொம்ப நான் லாங் டைம் கடிச்சு மறுபடியும் படிக்கங்காட்டிக்கு என்னால வந்து அந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியல, எக்ஸாம் என்னால பிக்கப் பண்ணி பண்ண முடியல. ஓகேங்களா? அப்ப என்னன்னா நான் சப்ஜெக்ட்ல வந்து அரியர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரியர் வைக்கணுமே எனக்கு என்னன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, அப்ரோச் பண்ணி நான் எழுத முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப பதட்டமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நான் அதுக்கடுத்து அப்ரோச் வந்து எழுதி எழுதி ட்ரை பண்றேன், பட் என்னால பாஸ் பண்ண முடியல. ஒரு சில சப்ஜெக்ட் வந்து என்னால பாஸ் பண்ணவே முடியல. நான் வெளிப்புறத்துல நான் எனக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், அதை படிக்கணும் நம்ம இது பண்ணும், கடைசியில ஒரு டைம்ல எனக்கு இயலாமே ஆயிருதான் அப்படிங்கிற மாதிரி நான் வெளிப்புறத்துலயே தான் நான் செயல்படுறேன், மனசும் ஒரு இது வந்துருது. சோ ரெண்டும் கலந்த
ஒரு சுபாவம் அந்த இடத்துல நிலவுது. நான் இதை எப்படி பிரிச்சு பார்க்கவே என்னால முடியல. நீங்க சொல்றது அனுபவிக்கிற அந்த சூழ்நிலையே நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கறது எனக்கு முதல்ல இருந்து எனக்கு தெரியுது. சோ எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல அப்ரோச் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் என்னால போட முடியல. பட் எப்படி அதை வந்து அப்ரோச் பண்றதுங்க ஐயா? இதை பிரிச்சு பார்க்கவே என்னால முடியல. நீங்க சொல்ற மாதிரி அனுபவி அதுல இருந்து நான் எக்ஸாம் எப்பெல்லாம் நான் பாக்குறனோ அதை வந்து ஓகே என்னால அட்டன் பண்ண முடியல. ஒரு இயலாமை ஒரு சூழ்நிலையே அந்த இடத்துல வருதுங்க. நான் வெளியில எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால முடியல. சோ இதை எப்படி பாக்குறதுங்க ஐயா? என்னன்னா நம்ம வந்து தொடர்ந்து இந்த எக்ஸாம் எழுதுறோம் ஆனா பட் ஃபெயில் ஆயிட்டே இருக்கமே அப்படின்னு இது வரையே வந்து நமக்கு வந்து முடியாது அப்படிங்கிற எண்ணம் வருது. நீ என்ன பண்ண? ஆமாங்க ஐயா, இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா நல்லா இருக்கணும். முடிவு மட்டும் பக்காவ எடுத்துங்க, புத்தி பூர்வமா முடிவு எடுத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருத்தம் எல்லாமே என்ன பண்றீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. நீங்க செயல் ரீதியா என்ன பண்ணணும்? நம்ம எதுல நமக்கு புரியாம இருக்கு? எந்த மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு புரியல? எந்த ஃபார்முலா நமக்கு புரியல? எதை நம்மளால நிறுவ முடியல, புரிதல் பண்ண முடியல? இது யாரை கேட்கலாம்? நீங்க வந்து நீங்களாவே படிக்கணும் இல்லை, இது நீங்க வெளியே தேட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரையோ சொல்லி சொல்லி கேட்கலாம், இதுல யாரும் வந்து நல்ல ஒரு டேலண்டா இருக்கணும் அவங்ககிட்ட நீங்க ஒரு ஆலோசனை கேட்கலாம். நீங்க செயல் ரீதியா முழுசா அணுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருத்தம் வந்து வரக்கூடாதுமோ, அந்த வருத்தம் வந்துருச்சு நம்ம முடியும் ஜெயிப்போமா தோப்போமா அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு முடிவு பண்ணிடுங்க அந்த வெற்றியோட இது எப்படி சக்சஸ் பண்ணுங்கிறதுக்கு செயல் ரீதியா திட்டமிடுங்க. யார் யார்கிட்ட யார்கிட்ட கத்துட்டு நல்லா கத்துக்க முடியும்? என்ன சந்தேகம் யார் இருக்காங்க? டியூஷன் போகணுமா இல்ல இது தெரிஞ்ச நண்பர் யாரா இருக்காங்களா அவங்க கூட கேட்டு அது சம்பந்தமான நீங்க அதுல மூழ்கிட்டீங்க அப்படின்னா நீங்க முடிவு எடுத்துதான் மூழ்கிடுவீங்க. நீங்க வேற அது வேற அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதது எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. இப்ப உண்மையில இப்ப சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஈஸியா சொல்ல முடியாத ஒரு சப்ஜெக்டா இருந்தா கூட இது எளிமைப்படுத்திருக்கோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு செய்யணும்னு வச்சுங்களேன் ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. அனுபவிக்கப்படுவார் அப்படிங்கறது ஒரு ஒரு தெளிவு வந்திருக்கீங்க. அப்படி தெளிவு வந்தா நினைக்கிறோம். ஆனா அது என்னங்கய்யா அப்படிங்கிற பட்சத்துல பொதுவா வந்து ஒரு இந்த அனுபவம் தான் எல்லாமே அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ஒரு சில சமயத்துல சிலதை வந்து பாவனோ சில புண்ணியவனோ சில பேர பாவமானவர்கள் சில பேர் புண்ணியவான் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயம் தானே. அப்படி எடுத்துக்கலாமா? பாவம் புண்ணியம் எல்லாமே வந்து கர்மாவோட சேர்ந்தது, செயலோட சேர்ந்தது. நீங்க வந்து உங்க மனசுல வந்து ஒரு ஒரு மோசமான எண்ணம் வரும்னு வச்சுங்களேன், அதனால நீங்க பாவம் செஞ்சவங்க இல்ல. நீங்க அதை திங்க் பண்ணீங்கன்னா கூட பாவம் செஞ்சவங்களா மாறலாமே தவிர தாட்டா இருக்கிறவரும் எதுவுமே பாவம் கிடையாது, எதுவும் புண்ணியமும் கிடையாது. தாட் எல்லாமே வந்து ஒரு இயந்திரியான இயக்கமா தான் இருக்கு. நீங்க கொண்டுல அதை நல்ல விதமா தீம் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல புண்ணியம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஒருத்தருக்கு மோசம் பண்ணி தீம் பண்ணீங்கன்னா அது பாவம்னு வச்சுக்கலாம். அது திங்கிங் அந்த செயலை சேர்ந்த விஷயமே தவிர தாட்டோட சேர்ந்தது இல்லைங்க. சரிங்க சரிங்க. வாங்க இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? சந்தனா வாங்க எல்லாத்தையும் இதுல வந்து இந்த கர்மா அப்படிலாம் சொல்றாங்களே இது எங்க வருது? அப்போ அப்ப நான் திங்க் பண்றது வந்து சரியான திங்கிங்கா இருந்தா இது நல்ல கர்மா கெட்ட கர்மா கர்மாவோன்னா கர்மா அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் திரிக்கப்பட்டிருக்கு. சோ அது எப்படி சார் பாக்குறது? இத மேடம் ஆக்சுவலா இந்த கர்ம டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு பண்ண முடியாது, பட் அதெல்லாம் உண்மைதான். மோசமான கர்மா இருந்தாலும் உங்களுடைய நல்ல செயல்னால எல்லாத்தையுமே நம்ம வந்து தகர்த்தரலாம்.
நம்முடைய செயல்கள் வந்து ஆகாமிய கர்மா நம்ம சொல்றோம். நம்முடைய செயல் இப்ப நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, நம்ம வருது நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வருதுன்னா அது ஒரு மோசமான கர்மனால வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல சூழ்நிலை வருதுன்னா ஒரு நல்ல கர்மனால வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அது எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் வந்து ஆகாமியம்னு நம்ம சொல்றோம், ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். அந்த எதிர்கொள்ளக்கூடிய செயலுக்கான எப்படி செயல்படுறதுக்கான சுதந்திரம் நம்ம கையில இருக்கு, ஆகாமிய கர்மம் நம்ம கையில தான் இருக்கு. சஞ்சீத கர்மாங்கிறது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த கர்மா, இந்த பிறவிக்கு எடுத்து வந்திருக்கிற கர்மம் வந்து பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா தான் நம்முடைய சூழ்நிலையை அமையுது. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நமக்கு சுதந்திரம் சொன்ன பாத்தீங்களா, ஒரு மோசம் ஒருத்தர் ஒரு திட்டா கூட நாம வந்து மன்னிச்சு விடலாம், எழுத்து சந்தப்படவும் செய்யலாம். அதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரங்கிறது ஆகாமிய கர்மா. ஆகாமியத்துடைய பவர் வந்து 60%. நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சூழல் இந்த பிராரப்த கர்மாங்கிறது 40%. அப்படின்னு ஒரு மோசமான கர்மாவை கூட நீ அதனால பாதிப்படையாம அதுல விடுபட்டு நல்ல செயல் செஞ்சு நல்ல கர்மாவா மாத்தலாம். ஒரு நல்ல கர்மா நமக்கு நல்ல சூழல் வந்து கூட உங்களுடைய மோசமான செயல்னால அது மோசமான கர்மாவை நம்மளால மாத்த முடியும். நம்முடைய செயலோட பங்கு வந்து 60% இருக்குதுங்கம்மா. அதனால செயல் நல்ல விதமா பண்ணிட்டோம்னா எவ்வளவு பெரிய மோசமான கர்மா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ள முடியும் நம்மளால. இது டாபிக்கே வேற டாபிக். கேள்வி வந்து நம்ம வந்து ஐயா கூட அடுத்து கேட்கலாம். நான் யாரோ வேற எதுவும் கேட்டா கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கர்மா வந்து டோட்டலாவே ஒரு டாபிக்காவே எடுக்கலாம். இந்த மாதிரி விடுபடுவது எவ்வாறு அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ரொம்ப ரொம்ப அற்புதமான புக். ஜாதகம் பாக்கிறதுல ரொம்ப வலிமை ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கல்ல அவங்க பரிகாரம் கேக்குறாங்க. என்ன பரிகாரம்? பரிகாரம் கேக்குறவங்க எல்லாத்துக்கும் நம்முடைய கர்மங்கள் வந்து விடுபடுவது எவ்வாறு புக்கை கொடுக்குற இந்த புக்கை படிங்க, இதுவே ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லிடுறாரு. இல்ல உங்க ஆகாமியத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா மோசமான சூழ்நிலையா இருந்தா கூட நீங்க உங்க செயலால வந்து அதை சரி பண்ணலாம். நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு எது சரியோ எது தர்மமோ எது நியாயமோ அதை செய்யணும். அப்படி செய்யும் போது மோசமான கர்மாவும் மாறிடும். பார்வதி ராஜாராமன் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் எப்பவுமே ஒருத்தர் பண்ணின நல்லதை மட்டும் ஹைலைட் பண்ணணும், ஒருத்தர் பண்ணின கெடுதல ஹைலைட் பண்ண கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த மனசு வந்து ஒருத்தர் எவ்வளவு நல்லது பண்ணினாலும் ஒரு சின்ன தவறு பண்ணா அதை மட்டும்தான் மனசு பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கு. ஓகே, அவங்க பண்ணின 99 நல்லது மறந்து போயிடுது, அந்த ஒரே ஒரு தப்பு தான் பெருசா ஹைலைட் ஆகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம மனசை விட்டு மறையவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதை எப்படி நம்ம அதை சரி பண்றது? அது மனசை விட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம என்ன பண்ணினாலும் அது போக மாட்டேங்குது. திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு காலகட்டத்துல அது ஞாபகத்துக்கு வந்துடுது. இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார கேட்டாலும் இது வந்து அநீதி தான் அப்படின்னு சொல்றாங்களே தவிர யார் செஞ்சாங்களோ அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மத்த எல்லாருமே வந்து அது அநீதின்னு ஒத்துக்கும் போது யார் செஞ்சாங்களோ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இது வந்து நமக்கு ஒரு வடுவா மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்துட்டே இருக்க நமக்கு அது வந்து வியாதியாதான் போகும். ஓகே, மனசுல இருந்து எப்படி அது மாறும்? நம்ம மனசை பத்தி யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல அது திடீர்னு முளைச்சு வருது. அது எப்படி வருது? எதனால வருது? முதல் விஷயம் நீங்க சொன்னீங்க, எவ்வளவு நல்லது பண்ணாரு, ஒரே தப்பு பண்ணாரு, அது தப்புதான் தெரியும். நீங்க ஆக்சுவலா நிறைய தப்பு பண்ணிருந்தாங்க, எந்த தப்பு நம்ம சொல்லலாம்னு காட்டலாம். ஒரு தப்பு தான் பண்ணிருக்காங்க போது அந்த ஒரு தப்பு தான் நமக்கு தெரியும். ஒண்ணு, ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவர்களை திருத்துவது நம்ம வேலையே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது சரியும் பொருளாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட எப்படி அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுதுன்னா எந்த மாதிரி அவங்ககிட்ட பழகணும் நாம பாதிப்படையாம இருப்போம் அப்படிங்கிறத பாருங்க. ஒண்ணு, ரெண்டாவது உங்க மனசு வந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருக்காரு, ஆனா வேற மற்றபடி ஒரு நல்ல மனிதர், ஆனா அவங்க பண்ண தப்பு தான் மனசுல வருதுன்னா வந்தா வந்துட்டு போட்டோம். நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டா மட்டும் போதும். அதுல பந்தம் இல்லாமல் இருந்தா போதும். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் அவரை பத்தி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் தேவையில்லை. தாட்டை பொறுத்தவரும் இது நல்லது கெட்டது ஒண்ணுமே கிடையாது. கண்ணாடி மாதிரி
யாருக்குள்ள இருந்தாலும் காட்டும், பிச்சைக்காரனாலும் காட்டும், ஒரு ராஜா நல்லாலும் காட்டும், ஒரு கருமையானாலும் காட்டும், ஒரு கோபக்காரனாலும் காட்டும், யாருமே காட்டும். அதாவது மனசு வந்து எதை வேணா காட்டும். நீங்க தேவையானதை மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கே தெரியுது, உங்க அறிவுக்கு தெரியுது அவர் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருக்காரு, அதான் மனசு காட்டுது. மற்றபடி அவர் நல்லவர் அப்படின்னா நீங்க அந்த தப்புக்கு நீங்க அறிவு நீங்க திங்கிங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தாட்டா என்ன வந்துட்டு போடும், நீங்க தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் திரும்ப திரும்ப வருது. நீங்க எத்தனை வந்துட்டு போட்டோம் அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருங்க, அது கண்டுக்காம விட்டுருங்க. நம்ம ஒரு அவர் பண்ண நல்லதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, அவரோட இருக்கக்கூடிய நட்புறவு நல்லா இருக்கும். அதனால வந்து நீங்க எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா போதுமே தவிர அதை மாத்தி அமைக்க வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. மனசுலாம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு 4:52 ஆயிடுச்சு, நம்ம ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம அடுத்து கண்டி பண்ணலாமா? 4:50 ஆயிருக்கு, 5:55 மீட் பண்ணுவோம். ஷார்பா க்வெஸ்சன் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, ஓகே. நீங்க வந்து 5:55 உங்க க்வெஸ்சன் கேளுங்க, இப்படியே ஹேண்ட்ஸ் ரைஸ்லயே இருக்கட்டும். பிரேக் எடுத்துக்குவோம், ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்றேன்.